Thank you.
I'm
தொடர்ச்சியான செய்தி கேட்டபோது நம்ம நம்ப முடியவில்லை. ஆனால் சாமுவேல் சாலமோன் தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறந்தது முதல் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாலும் கர்த்தருக்கே வளர்க்கப்பட்டவனாலும் கர்த்தருடைய ஊழியத்தில் அவன் இருந்தான். காலையில் நான் இழந்தபோது ஒரு சத்தத்தோடு இருந்தேன். ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான், அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்றோடு பார்த்தேன். இவன் தேவனோடு கூட இந்த அபியான் நடந்தான், கர்த்தர் அவனை எடுத்துக் கொண்டார். சாத்தான் அவனை எடுத்தவர்களை கர்த்தர் அவனை எடுத்துக் கொண்டார். அவர் ஒரு நீதிமான், அவர் ஒரு புத்திமான். அபியான் ஜான் சாலமோன் அவருடைய குடும்பமும் செய்கிற ஊழியத்தை ஆண்டு ஒரு நாள் கைவிட மாட்டார். இந்தியை விட அதிகமான ஊழியம் செய்ய அவர்களுக்கு வேலையும் கிருபையும் கொடுத்தார். விட்டு சென்ற மகளிர் குழந்தை கற்ற ஆசிரியர் மேன்மைப்படுத்துவார். பேருடைய ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். நாம் சில வேலைகளை புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் கற்று ஒரு நாள் நமக்கு தீமை செய்ய மாட்டார். ஊழியர்களுடைய ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். அவருடைய கரம் அவருடைய சந்ததி சந்ததியாக இருப்பதாக வழியாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆக்குவார்கள். ஆண்டவரை நினைத்து தங்களை அர்ப்பணித்த
அதற்கு பின்னால் ஒரு தொடர்ச்சி என்பது தெரியவில்லை. பதிலாக நம் ஆண்டவர் கூறுகிற கூற்று, நான் என் தந்தையிடம் போகிறேன், இதில் நிறைய நம்பிக்கை, மகிழ்ச்சி, குதூகலம். நமக்கு தெரியும், பள்ளிக்கூடத்திலே எத்தனை நாள் படித்தாலும் அந்த 3 மணி நேரம் அமர்வதற்கு பதில் 3 மணி நேரம் 2 மணி நேரம் தான் எப்போது மணி அடிக்கும் வீட்டுக்கு போகலாம். விடுதியில் படிப்பவர்களுக்கு தெரியும், பரீட்சை கொண்டிருக்கும் பொழுது இன்னும் சில நாளில் வீட்டுக்கு போக போகிறோம். இன்னும் பரீட்சை எழுதுகிறதிலே கூட அவர்களுக்கு கவனம் இல்லை. பதிலாக சீக்கிரம் பரீட்சை முடிந்த பிறகு வீட்டுக்கு போக போகிறோம், அப்பா அம்மாவை பார்க்க போகிறோம். அந்த ஒரு பிள்ளையை விரும்பியிருக்கிறவர்கள், குடும்பத்தினர், வேறிடத்துக்கு உள்ளாயிருக்கிற நீங்கள் ஆண்டவர் அறிவு கொடுத்தான் இந்த பிள்ளை பரம தந்தையிடம் சென்றிருக்கிறார். அதுதான் நம்மை ஆட்சி கொண்டிருக்கிறது, நம் ஆண்டவரின் கூற்று. இந்த மகன் பரம தந்தையிடம் அவர் சென்றிருக்கிறார். அப்படி நீங்கள் அந்த மகிழ்ச்சி நீங்கள் பெற வேண்டும். இந்த பெரிய துயரத்திலே, இழப்பிலே, ஒருவேளை ஊழியத்தில் கூட உங்கள் மகன் பெரும்பங்கு, ஒருவேளை நீங்கள் அந்த நாட்களிலே அவன் சிறுவனாக இருக்கும் பொழுது முழுமையாக அந்த முழு வாரத்தை நீங்கள் வைத்திருந்திருக்கிறீர்கள். இப்பொழுது அவன் ஒரு வாலிபனாக வந்திருக்கிற வேளையிலே உங்கள் ஊழியத்தினுடைய அந்த பாரத்தை நீங்கள் குறைத்திருக்கலாம். அவன் உங்களுடைய பாரத்தை அவர் சுமந்திருக்கலாம். இப்பொழுது மீண்டும் அந்த பாரம் நீங்கள் சுமக்க வேண்டியது. ஊழியத்தின் பாரத்தை கூட நீங்கள் அவன் விட்டு சென்ற பாரத்தை இன்னும் நீங்கள் சுமக்க வேண்டியது. இவ்வளவு பாரம், இழப்பு, உயரம் இவர்களை மத்தியில் இந்த பிள்ளை தன் மரண தொந்தையிட சென்றிருக்கிறார். அதுதான் நமக்கு நம் மறுநாள் கொடுக்கிற ஒரு நம்பிக்கை வாசகம். இந்த நாளிலே குடும்பத்தின் மக்களை கடவுள் மாற்றுவாராக, திருத்துவாராக, குறிப்பாக இந்த பேரிடத்தை தாண்டி கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு நல்ல ஆண்ட அளவு என்று பிரார்த்திக்கிறேன். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக வாசிப்பதற்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். நீங்கள் அன்பின் தகவலே உமது திருக்கரத்திலே சேர்ந்திருக்கிற பிள்ளை சாமுவேல் ஜே.சாலமனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவனுடைய வாழ்விற்காக நன்றி செலுத்துகிறோம். அவனுக்கு உலக வாழ்க்கையில் பரிசாக தந்தியிலே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவனுக்கு தந்த முயற்சோ, உடன் பிறந்தவர்கள், அவனுடைய துணைவியார், பிள்ளை, பல்வேறு உறவுகளை இந்த சகோதரனுக்கு பரிசாக தந்தியிலே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் வாழ்வதற்கான சொத்து, சுகம், வேலை, ஜீவன் அனைத்தையும் நீ உங்கள் பிள்ளைக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். மகிழ்ச்சியான நேரங்கள், இன்பமான நேரங்கள், சந்தோஷமான நேரங்களை இந்த சகோதரன் உலகத்தில் கொடுத்தீர்கள். அதே நேரத்திலே அவனுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், துயரங்கள், சோதனைகள், வேதனைகள் மத்தியிலெல்லாம் அவனுடைய வாழ்க்கை படகிலே நீ பயணம் செய்து இரு நாள் வரையில் நீ அவனை காத்துக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு, உறவு, பாசம், நட்பு இவைகளெல்லாம் நீ எங்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறேன். இந்த அன்பு, உறவு, பாசம், நட்பு இவைகளெல்லாம் பறிக்கப்படுகிற பொழுது நாங்கள் துயரத்திலே ஆழ்ந்திருக்கிறோம். அப்படியாக துயரத்திலே ஆழ்ந்திருக்கிற சகோதர சுவிசேஷன் கிராம சாலமன், அவருடைய துணைவியார் சாந்தி சாலமன், இன்னும் சாமுவேல் சாலமனுடைய துணைவியார் சித்தியா சாமுவேல், குழந்தை ஜெயல சாமுவேல், சர்வதைய சிஸ்டர் ஷீபா ஜெபஸ், ஜான் ஜெபஸ், தாமரா ஜோஷ்வா குடும்பத்தின் மக்களுக்காக ஜெயிக்கிறோம். ஆண்டவரின் நெருக்கமான ஆதரவை அவர்களுக்கு தந்து வழிநடத்தும் ஒரு திருக்குமாரன் இயேசுவின் மூலமாக எங்களுக்கு உயிர்த்தெழுதல் நம்பிக்கையை தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுதலின் முதற்பலன் அவரே, அவர் தன் வரிசையில் உயிர் வருவார் என்கிற திருவசனங்களை எல்லாம் நாங்கள் சிறு வயது கொண்டே படித்திருக்கிறோம். இந்த நம்பிக்கையிலே இந்த சகோதரனை மீண்டும் காண்போம், மீண்டும் வாழ்க்கை என்ற நம்பிக்கையிலே சகோதரர்
offered by Bishop and then blessing. Lang sa erkan pa, gusto ko ayar. நம்முடைய பெரிய சகோதரனாகிய சாமுவேல் சாலமன் இவருடைய ஆத்மாவை சர்வல்ல கடவுள் மிகுந்த இரக்கத்தினாலே தம்மிடத்தில் சேர்த்துக் கொள்ள சித்தமானபடியினால் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தத்தக்க நம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய மூலமாக முடிவில்லா வாழ்க்கை அடைய உயிர்கள் உண்டாகும் என்று உறுதியாய் நம்பி நாம் இவருடைய உயிர்கள் உறுதியாய் நம்பி நாம் இவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாயும் சாம்பலுக்கு சாம்பலாயும் ஆடுகளின் பெரிய மேய்ப்பனான நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இயேசுவை நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தோடே மரித்தோருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் கடவுள் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை நம்மில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தை செய்து வர நன்மையான யாவற்றிலும் உங்களை பூரணப்படுத்துவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாய் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் குடும்பத்தின் மக்களோடும் கடவுளின் கருத்து சேர்ந்திருக்கிற இந்த சகோதரனும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகோதரனுடைய வாழ்க்கைக்கு நன்றி செலுத்துகின்ற கூட்டம் 19 வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நடைபெறும். அவருடைய லைட் ஆடிட்டோரியத்தில் நடைபெறும். குடும்பத்துக்காக ஜெபிங்கள். 19 மாலை லைட் ஆடிட்டோரியம் மாலை 6 மணி. அருமையானவர்களே, தேங்க்ஸ் கிவிங் மெமோரியல் சர்வீஸ் வரும் 19 சனிக்கிழமை 6 மணி லைட் ஆடிட்டோரியம் கீழ்பாக் லைட் ஆடிட்டோரியம் 19 சனிக்கிழமை 6 மணிக்கு. ரிபீட், தேங்க்ஸ் கிவிங் மெமோரியல் சர்வீஸ் will be held at 6 PM on 19th of this month, which is a Saturday, at Light Auditorium. Please, can we all move and give the family members some private time, please?
Can give the family members some private time for them. Can the others move behind, please? Give the family members some private time. Please, can the others move out of the ring? We praise God for all who comforted us and who still comfort us. On behalf of the trustees of Miracle Ministry International, I call upon Dr. Kingsley to kindly come forward to offer a tribute to our blessed brother Sam. Precious brothers and sisters in the Lord Jesus Christ, even in my wildest dreams, I never thought that I'll be asked to pay a tribute to the memory of our dear son, Samuel Solomon, affectionately called as Sam by all of us. I have known Sam right from his childhood and had several occasions to move closely with him and the dear family of our dear son, John Solomon. All of us gathered here are a testimony to Sam's exemplary life. I was thinking what I should say on this occasion. I just want to put before you three important attributes which we all cherished, relished in the life of Samuel Solomon. Number one, worship. Sam and worship are synonymous words. Whether it was a small audience in the monthly meeting or a large gathering in the annual miracle convention, Sam would always give his very best for the glory of God. He could play the keyboard and also lead the singing at the same time. A very versatile person. Till the last breath, Sam was with the instrument and he was doing the one thing he was so passionate about, worship. Even as you entered this auditorium, you would never miss Sam leading the worship. Most of the pictures related to that. And he has now joined the angelic choir, having harps of God and singing the song of Lamb, as we find in Revelation 15:23. One day would come, we would again listen to him, but in a different context, in a different environment. The second aspect of his life is word. Sam always honored the word of God to a great extent. I have observed him watching with reverence and taking in every word whenever Anand John Solomon or Shanti Solomon, when they were preaching, he would sit there, he would listen to every word. As per God's appointment, he became a preacher himself as a pastor of this Miracle Christian Life Fellowship. And every Sunday he used to preach the word of God. And John Solomon used to tell how every Sunday before the sermon, he used to meticulously prepare, spending time in the presence of God and delivering the message which he received from the word of God. Even the last message he shared in the church was full of prophetical revelation. He said, I am not able to complete this sermon this Sunday, but I would definitely come back and I would preach next Sunday. Such was his passion towards the word of God. Now Sam is eternally with the one who himself is the Word.
as we read in John 1:1. And the third aspect which we find in Sam's life, he was a winsome person, an attractive person, appealing in a fresh and innocent way. Sam had endeared himself to everyone, whether poor or rich, literate or illiterate, young or old. We had seen him, how he used to move with everyone. And he used to, you know, show his love by having a bear hug upon us. Such was his love. He loved everyone and he was loved by everyone. Sam's smile was innocent. Sam's hug was innocent. Every move of his was innocent. He would be remembered forever, as we read in Psalm 112 and verse 6. May the God of all comforts comfort every one of us, particularly this dear family, so that they would comfort others in trouble. Sam, your memory lingers in our mind forever, and you will be remembered forever. May the Lord bless every one of us and lead us and towards that hope that we would see him again when the Lord comes back. அருமையான சகோதரன் ஐசக் மனோகரனை முன்பதாக அழைக்கிறேன். ஒரு சில வார்த்தைகள் இந்த நேரத்தில் நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு. I am truly honored to pay tribute to a life well lived. Philippians chapter 1 verse 6 goes this way: being confident of this, that he who began a good work in you will carry it on to completion. The whole world is glued right now to the royal wedding. Our whole country is glued to the happenings of what is happening in Karnataka. And here we in this city have come to say how much we love this family. I am a neighbor of Annan and Akka, live in the same street. When I heard the news, it came as a huge shock of what really happened. As I look back, and my people in TVS Nagar asked me, who is this man? Why is so many people coming? I said, he's a very loved, respected and revered man in the Christian community. Our family goes close to 40 years. My father, the late Brother Victor Manogram, always considered Annan as his younger brother in ministry. They had a wonderful relationship. And for my wife, Annan has many spiritual daughters, and she is one of them. She gave her heart to the Lord in one of his meetings. To me, Annan has been Annan. I got very involved in the funeral. Annan that morning said, hey, I'm not even able to think. I don't even know what is next that needs to be done. I realized that I needed to do something. He said, don't call me Annan anymore, call me Appa. This evening, no one would know the pain, no one would know the hurt, no one would know the agony of what it is to have lost a beloved son, except the beloved father who lost his son, so that you and I might have life, life that's eternal and that's abundant. This evening, we've been shocked, we've been saddened, we've been grieving, but in the midst of all of it, we celebrate a life that is well lived, the brevity of life. We are here today, we are gone tomorrow. And it's for us to introspect our own life, to say, Lord, we want to live a life like that. May God bless you. அன்பு இறக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முதல் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆறுதலை நீ தருவீராக. It's so hard, Lord Jesus, but give us the strength to bear anything, because you never test us beyond the ability to bear.
ஆண்டவரே தாங்குவதற்கு கிருபை கொடுப்பேர். பிராணிக்கு மேலாக நீ சோதிக்காத இஸ் ஃபெய்த்ஃபுல், யூ ஆர் ஃபெய்த்ஃபுல் கா. ஆண்டவரே உமது ஆறுதல் மட்டும்தான் உமது பிள்ளைகளுடைய காயத்தை ஆற்ற முடியும். ஆண்டவர் யூ ஆர் கமிங் பேக் வெரி சூன், தட்ஸ் ஒன்லி ஹோப் வி ஹேவ். நீ சீக்கிரமாய் வரப்போகிறேன். ஆண்டவரே மத்தியாகத்தில் வரும்பொழுது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், அவர்கள் ஆண்டவரோடு கூட வருவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறபடியால் உண்மை நன்றியோடு இந்த துன்பத்தில் நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே யோபு சொன்னது போல் நாங்கள் போகும் பாதையை நீர் அறிவீர். ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை அவனுக்கு நீர் கொடுப்பீர். ஆண்டவரே ஆண்டவரே தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அருமையான சாம் ஆண்டவரே, the best and the best and the best, the very best ஆண்டவர் evangelist ஆண்டவரே, நீ உருவாக்கினீர், நீ உருவாக்கினீர் ஆண்டவர், வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினீர். இப்பொழுது உங்களுடைய ஆண்டவரே சமூகத்தில் பிள்ளையை எடுத்துக்கொண்டீர். உமக்கு நன்றி தகப்பன். சேவம் தாபம் ஆம்ஸ் ஆஃப் ஜீசஸ், யூ கம்ஃபர்ட் த ஃபேமிலி ஓ காட், கம்ஃபர்ட் தம். நீர் சகல ஆறுதலின் தேவன், பரிசுத்தாவியானவர் தாமே அந்த பிள்ளைகளை ஆற்ற வேண்டும், தேற்ற வேண்டும். உடைய வருகை பரியந்தம் உண்மையாக இருக்கிறதற்கு இன்னை கிருபையை கொடுத்து இந்த குடும்பத்தையும் மெரக்கல் மினிஸ்ட்ரி ஆண்டவரை அனைவரையும் உடைய ஆதரவுக்குள் பிள்ளைகளை வைத்துக் கொள்ளும். இயேசு நாமத்தில் கெஞ்சி மண்டாடுகிறோம் பரமபிதாவே, ஆமென். அருமையான சாமுக்கு அநேக நண்பர்கள் இருந்தார்கள், அநேக சகோதரர்கள் இருந்தார்கள். பட் இஃப் தேர் இஸ் ஒன் ஹூ வாஸ் எ பிரதர் அண்ட் எ ஃப்ரெண்ட் அண்ட் க்ளோசர் தென் போத் ரிலேஷன்ஷிப்ஸ், இட் வாஸ் Reverend John Jabez. Yabi, Yabi. I'm sure you hear it in Sam's voice. Reverend John Jabez, I invite you to place a tribute as we celebrate the life of Sam. The heavens are open right now. If you lift your hands and close your eyes for a moment, the Holy Spirit wants to fill us this evening before I could say a few words about Sam. Will you all lift your hands and close your eyes as we all sing together, Hallelujah. Solomon is joined with you now. Holy as he sings Spirit with us from heaven. Hallelujah. Lift your hands. Hallelujah. Hallelujah. Oh, hallelujah.
Lord, I worship you. Lord, I worship you. ஆராதனை வீரர்களே, இந்த ஹாலுக்குள்ள அமர்ந்திருக்கிறீங்களா? Lord, I worship you. ஆராதிக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சாயங்கால வேளையில whatever may come and go, Lord, I worship, I still worship you. You because I'm a worshiper, because I'm a worshiper. Lord, I worship you. Though when he slay me, yet I believe. Lord, I love you. 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 You may be seated. I thank God for bringing Dr. Paul Dinagarin this evening. It's by the grace of God. Pastor Samuel Solomon, my brother-in-law, born with a destiny to serve God, is a true servant of the Most High God. At the right time, he gave his heart to the Lord, and he obeyed the call of God to serve him with a sincere and a faithful heart. I praise God for that. When I came into this family, he became my best friend. We used to share many moments of happiness time together. I'm happy for his friendship and his fellowship. What I see in Samuel Solomon is this. He had the vision and he had the passion for the perishing souls. He was called for a great task to establish a church in Chennai, MCLF. In the midst of trials, he never gave up. He succeeded in the end, fulfilling the destiny of God for a greater height of that church. He's a worshiper. His heart is very simple. He loved everybody. And he loved his church very much. And he worked for the church tirelessly day and night. He's a hard worker. That's all I can say. Ever since he took up charge in Canal 10 TV program, he worked day and night to send the word of God all over the world to destroy the work of the enemy. His compassion was highly appreciated to the lepers in Chengalpet and to the poorest one in Annanagar area. Today, with a broken heart, I say, I lost my best friend, my best brother-in-law, Samuel J. Solomon. I miss you, Sam. But one thing I can say to you this evening, Uncle Solomon have no son, and I have no father. And today we come to that road of junction to meet with one another and say, I am your son, uncle, and you are my father. From this road, we start our journey. Today, Samuel is gone to be with the Lord. The Lord says to Samuel Solomon, welcome, my servant, good and faithful. You have entered into my glory. I'm sure God will give us the grace to endure. I'm quite sure God will wipe away all our tears. Please continue to pray for us. God bless you. Indeed, Yabi, thank you for once more reminding Uncle Solomon of the wonderful relationship. Not one, but many sons. On behalf of the family, I thank every son who has exercised your sonship in wiping every tear from his face. One perhaps whom he considered his closest confidant is a sister, Sheba. I invite Sheba to raise a tribute to the memory of Sam.
நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. எங்கள் தேவனங்களோடு கூட இருப்பதினால் இந்த துக்கமான இந்த நேரத்தை எங்கள் வாழ்க்கையிலே இதுவரையிலும் நாங்கள் பார்க்காத ஒரு வேதனை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான முறை நாங்கள் பிரசங்கித்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய தேற்றரவாளர் என்று, நம்முடைய தேற்றரவாளன் என்று. ஆனால் உண்மையாக இந்த இடத்துல நான் சொல்ல முடியும், என் தம்பி இறந்து இந்த 12 நாட்களிலே நாங்கள் ரியாலிட்டியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய தேற்றரவாளனாயிருக்கிறார். என் தம்பி சாம், அவனை குறித்து நான் என்ன சொல்வேன்? அவனை போல் ஒரு நல்லவனை நீங்கள் பார்க்க முடியாது. எங்கள் அப்பாவுக்கு முன்பதாக எப்பொழுதும் கை கட்டி நின்று கொண்டிருப்பான். என் தகப்பன் தாய் சொல்லுகிற ஒரு வார்த்தையை அவன் தவறி நான் பார்த்ததில்லை. என் தம்பி சின்னதுலேருந்தே நாங்கள் ரெண்டு பேரும் அக்கா தம்பி போல நாங்கள் பழகலை. ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரையிலும் நாங்கள் இருவரும் அப்படி தான் இருந்திருக்கிறோம். உயிருக்குயிராக என்னுடைய உடன்பிறப்பு என் தம்பி சாம். இன்றைக்கு அவனை சாம் என்று கூப்பிட நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். அருமையான இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும், ஏன் என் தம்பி மரித்த நாளிலிருந்து இந்த நிமிடம் வரையிலும் நான் ஒன்றே ஒன்று பார்த்தேன். நான் பிறந்ததுலேருந்து என் தகப்பன் ஊழியம் செய்கிறது, என் தாய் ஊழியம் செய்கிறதை பார்க்கிறேன். ஆனால் இந்த 12 நாளிலே எங்கள் அப்பா சான் சாலமனை, என் அம்மா சாந்தி சாலமனை இவ்வளவு பேர் உலகம் முழுவதும் நேசிக்க இருக்கிறார்களா என்று சொல்லி நான் அதிர்ந்து போனேன். ஆண்டவருடைய சித்தம், அவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே மண்ணிலிருந்து நாம் எடுக்கப்பட்டோம், மண்ணுக்குத்தான் திரும்ப வேண்டும். ஆனால் எங்களுடைய சாம், எங்கள் மாமியார் பத்மா முதலியார் அவர்கள் அடிக்கடி எங்கள் அப்பாவை சொல்வார்கள், நீங்கள் ஆண்டவருக்கு செல்ல பிள்ளை என்று. ஆனால் அவருடைய செல்ல பிள்ளை ஆண்டவர் தமக்கென்று எடுத்துக்கொண்டார். He has his own plans. அவருக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று. ஆனால் இன்றைக்கு என் தகப்பன் தாய் உண்மையான எனக்கு சொல்ல முடியும், எங்கள் அப்பாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவாவது சில நேரங்களில் என்னிடத்தில் அழுவார்கள், நான் பார்த்ததுண்டு. ஆனால் அம்மா ரொம்ப அழுதாங்கன்னா நான் தாங்கிக்க முடியாது. அப்பா அழுதுருக்கிறார், நான் பார்த்தது உண்டு. அதிகமாக அழுதால் நான் தாங்க மாட்டேன். ஆனால் என் தகப்பனும் தாயும் இந்த நேரம் இப்படி உடைந்திருப்பதை என் இதயத்துக்கு தாங்க பலனில்லை. ஆனால் என் ஆவியானவர் என்னை தேற்றுகிறார். நான் பயங்கரமாய் ஜெபிக்கிறவள், பெருமைக்காய் சொல்லவில்லை. என் தகப்பன் தாய் அப்படிதான் எங்களை வளர்த்திருக்கிறார்கள். ஜபம் பண்ணணும், எது இருந்தாலும் அதிகாலை ஜபத்தை விட்டு விடக்கூடாது என்று எங்களை வளர்த்திருக்கிறார்கள். ஆனால் என் தம்பி இறந்த இந்த சில நாட்கள் ஜெபிக்க கூட வாய் திறக்க முடியாமல் நான் தவித்து, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் அப்படி என்று நான் ஆவியில் நான் கேட்டபொழுது, அப்பொழுதுதான் ஒரு வார்த்தை எனக்கு ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் பெருமூச்சுகளோடு கூட நமக்காய் வேண்டுதல் செய்கிற நேரம் எது தெரியுமா? என் மகளே, இதுதான் அந்த நேரம். உன்னால் முடியாது, ஆனால் உனக்காக நான் பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்கின்ற சொன்ன அந்த வினாடி தான் எனக்குள்ளாக இருந்த அந்த ஒரு பெரிய பெரிய ஒரு வேதனை என்னை விட்டு விலகி என் தேவனுடைய முகத்தை பார்க்கும்படி செய்தது. அருமையானவர்களே, இங்கே இருக்கிற கண்ணீரை எங்களால் துடைக்க முடியும், ஆனால் இங்கே இருக்கிற வலியை அவரால் மட்டும்தான் எடுத்து போட முடியும்.
இன்னொன்றையும் நான் கற்றுக்கொண்டேன் இந்த நாட்களிலே. இதுதான் சரியான டைம் எங்கள் குடும்பத்துக்கு. ஏனென்றால் நொறுங்குண்டவர்களுக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் நொறுங்கி போயிருக்கிறோம். நான் நிச்சயம் அறிவேன், இதுதான் எங்கள் தேவன் பக்கத்தில் எங்களோட கூடவே இருக்கிற இந்த நேரத்தில் அவருடைய அனாயிண்டிங்கை, அவருடைய அபிஷேகத்தை இன்னுமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நிச்சயமாய் நான் இந்த மேடையிலே சொல்லுவேன், இன்னும் அதிகமாய் நாங்கள் கர்த்தருக்காய், எங்கள் குடும்பமாய் நாங்கள் எழும்புவோம், இன்னும் வல்லமையாய் எழும்புவோம், இன்னும் மகிமையாய் எழும்புவோம். சோர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். என் தம்பி கடைசியா என்னிடத்துல பேசின ஒரு வார்த்தை, நான் புழல்ல சர்ச் வச்சிருக்கிறேன், என் சர்ச்சுக்கு பின்னால காற்று அடிக்கும் என்றால் அந்த காற்று பீச் காற்று போல அடிக்கும். கடைசியா என் தம்பிகிட்ட நான் போன்ல, அவன் சிக்கன் பாக்ஸ் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்க நேரத்தில் தினமும் ராத்திரியிலே நான் ஃபோன் பண்ணி அவனோட பேசுவேன், அவனை ஆறுதல் படுத்துவேன். அப்பொழுது ஃபோன் பண்ணும்பொழுது, என்ன ஷீபா பின்னால் இருக்கிறியா, சர்ச் பின்னால் இருக்கிறியா? ஆமாம் சாம். எப்படிரா தெரியும், காத்தடிக்குதே. ஆமாம் சாம், எனக்கு இது தாண்டா ஹெவன் அப்படின்னு சொன்னேன். அட, அப்போ நான் ஹெவனுக்கு போயிடுவேன், நீ ஆண்டவர் கூப்பிட்டுட்டார்னா ஆண்டவரே அந்த ஹெவன் வேண்டாம், நான் என் புழல்ல இருக்கிற இந்த ஹெவன் எப்போதுன்னு சொல்லுவியா அப்படின்னு. அதை கூட ஒரு சிரித்த அந்த டோன், அந்த சந்தோஷத்தோடு கூட அவன் பேசுகிற அந்த வார்த்தை, அப்போவே அவன் சொல்லிட்டு அவன் ஹெவனுக்கு போகிறான்னு. நிச்சயமாய் ஒன்றை சொல்லுகிறேன், என்ன நம்பிக்கையில் இப்பொழுது நான் போய் அமரப்போகிறேன் தெரியுமா? என்ன நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அதிசீக்கிரத்தில் என் தேவனாகிய இயேசுவை மேகங்களின் மத்தியிலே எக்கால துணியோடு கூட நான் சந்திக்கும் நாள் சமீபமாயிருக்கிறது. அவருடைய வருகை மிக சமீபமாயிருக்கிறது. அவரை நாங்கள் காணப்போகிறோம், அவரை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்பொழுது சாமியும் பார்ப்போம், சீக்கிரத்திலே பார்ப்போம் என்கிற நம்பிக்கையோட கூட தான் இந்த இடத்தை விட்டு நான் போக போகிறேன். அப்பா அம்மா, சாமோட இடத்தை ஒருவராலும் நிரப்ப முடியாது. யாராலையுமே சாமோடைய இடத்தை நிரப்ப முடியாது. எப்பொழுதும் அந்த இடத்துல ஒரு வேக்யூம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், என் தகப்பன் தாயோடு கூட நானும் என் கணவனும் நிற்போம், நானும் என் பிள்ளைகளும் நிற்போம், அவர்களோட கூட நிற்போம், தோள் கொடுத்து நிற்போம். அவருடைய இந்த கஷ்டமான நேரங்களிலே அவர்களோட கூட நாங்கள் நிற்போம். ஹல்லேலூயா. ஒன்றே ஒன்றை நான் கேட்டு அமருகிறேன், எங்கள் குடும்பத்துக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய என் தகப்பன் தாய்க்காய் முக்கியமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய அன்பு எங்களுக்கு மிக 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 அவசியமாக இருக்கிறது நேரத்தில். உங்களுடைய ஆறுதலான அந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்களுடைய ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வீடை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்வென்ஷன் போல தான் எங்கள் வீடு இருக்கும். அவ்வளவு பேரும் எங்களுடைய வீட்டுக்கு பெரிய பெரிய ஊழியக்காரர்களாக வந்து ஜப கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக எங்களை நேசிக்கிறதற்கு ஆண்டவர் கோடான கோடி ஜனங்களை இந்த தேசம் முழுதும் எழுப்பியிருக்கிறார். என் தம்பியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவன் இல்லாமல் எப்படித்தான் இன்னொரு நாளை நாங்கள் கடப்போம் என்று தெரியல. ஆனால் நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், பிகாஸ் ஹி லிவ்ஸ் வி கேன் ஃபேஸ் டுமாரோ. அவர் இருப்பதினாலே நாளை தினத்தை சந்திக்க இந்த ஜான் சாலமன் குடும்பத்துக்கு கர்த்தர் நிச்சயம் பலன் கொடுப்பார். I love you Sam. See you soon. See you soon. கூட்டங்களே
காட்டம் உன்முகம் கண்டாலே அனைவருக்கும் சந்தோஷம் உன் குரல் கேட்டாலே குடும்பத்தில் கொண்டாட்டம் சீரிப்பில் சிகரம் நீ சீரந்த இசை ஞானி உயர்ந்த உன் வாழ்வுக்காய் நன்றி சொல்வோம் சீரிப்பில் சிகரம் நீ சீரந்த இசை ஞானி உயர்ந்த உன் வாழ்வுக்காய் நன்றி சொல்வோம் செல்ல நன்றி சொல்வோம் போதனை செல்வம் நீ தாழ்மை
Here to celebrate the life and ministry of evangelist Samuel J. Solomon, the ever faithful minister of his covenant, the adorable son, the love without limits husband, the doting father, the highly talented music composer and songwriter, the devoted worship leader, true friend of the thousands, the globe-trotting evangelist, and much more, the sacrificial servant leader of the Miracle Christian Life Fellowship, evangelist Samuel J. Solomon. Dr. John Solomon was called to establish the Miracle Ministry International, and this beautiful miracle was the couple's second blessing, their treasure, their pride, who was born on the 14th of December 1983. Kudumbathile aneka aandugalukku pinbadhaga mudhalavathu piranda baby boy nama kutti Sam. Sammy, as he was lovingly called by his parents, was their baby and much doted on by his loving parents. Never is a sermon by Dr. John Solomon complete without a mention of his beloved son, Sam. Sam ஒரு குட்டி பையனா இருக்கும்போது ரொம்ப ஷையா தான் இருந்தாரு. ஆனாலும் பாருங்க, ஒரு செம அட்டென்ஷன் கிராபரா இருந்தாரு. He was indeed the apple of his parents' eyes. His elder sister Sheba, now Sister Sheba Jabez, was the second best force in his life, at times playing the role of a mother to Sam. She took care of him while his parents were ministering unto God
in various parts of the world. Times like that brought them closer to each other and to our God, whom the family serves so faithfully. All the four siblings, Sam, Sheba, Andrew, and Angel, would love and laugh at the pranks of our dear Sam. Sam appa amakku megavum unmaya irundhaar. Siru vayadhile Samum Shebavum ooliya nimithama anega velinaadugalukku kadandhu sendraanga. Sam had an intense and innate desire for music and began accompanying his sister Sheba first on the rhythm pad and then on the keyboard quite early in his childhood. His burning passion for music led him to acquire 8 grades in piano from the Trinity College of Music, London. With all the time invested in work and ministry, Sam was that magnetic force that kept the family vibrant and cheerful. Sam irukku ella idangalilum sirippu sattam dhaan kekkum. With the fun and love that he brought to every conversation, to every moment. One such friend, his bestie, with whom he confided in, soon became his loving brother-in-law, Pastor John Jabez. Tamara and Joshua, the first and second children born to Pastor Jabez and Sister Sheba, were like his two eyes, and Sam always showed such fatherly love towards them. He was their handsome mama, as Tammy would say. Soon, Judah came by and stole Sam's heart. Responding to his call, Sam emerged a full-fledged musician, playing for the Miracle Ministry crusades and concerts. As a music director and composer, he produced many albums. He did not stop as a music director, and the Lord fulfilled his parents' prayers as he became the worship leader of Miracle Ministry International's 70 voice choir. In the naalla kuda nama choir la irukkira anega aandugalaga நம்மோடு கூட ஊழியத்தில் ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். நீங்க இருப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இறை படிப்புக்காக ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஹார்வெஸ்ட் பைபிள் காலேஜுக்கு சாம் சென்றார். திருமண பின்பு மை மினிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய மிரக்கிள் யூத் மினிஸ்ட்ரியை அவர் துவங்கினார். As a young minister of God, he drew several youngsters to Christ. In 2005, the founding pastor of the New Wine Church at London, the late Dr. Tayo Adeyemi, a powerful man of God, dedicated Sam to the full-time ministry. From then on, the prophecies revealed by many ministers of God over the years began manifesting themselves one after the other very rapidly. ராமூரியம் போறீங்களா போங்க, ட்ராக் குடுக்குறீங்களா குடுங்க, வெக்க பண்ண அவசியம் இல்லை, நான் கொடுத்துருக்கேன். என் அம்மா கிராமூரியம் போவோம், ட்ராக் கொடுக்க வீட்டுக்கா போய் கொடுப்போம். ஒருத்தனே வந்து புஷ்டு வச்சா என்னையும் என்னையும் ஃப்ரெண்டையும் வீட்டுக்குள்ள கத்தன்ற வார்த்தை எங்க உள்ள வரக்கூடாது, வெளில போக முடியாது, நீங்க ஊரை விட்டு திருப்பி உங்களுக்கு ட்ராக் போய் கூடாது. அதுக்குள்ள என்ன பண்ணாரு, சீப்பனா ஒருத்தர் இருக்காரு எங்க ஆஃபீஸ், அவர் அதுக்குள்ள என்ன காப்பாத்துறாரு. தொடர்ந்து சாம் இந்தியாவிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி தேவ வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அநேகர், குறிப்பாக வாலிபர்கள்,
தேவனின் அன்பை ருசித்தார்கள். அவரின் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவரின் ஊழியத்தின் மூலமாக ஆண்டவர் அற்புதராக செயல்பட்டார். பிரியமானவர்களே, ஆயிரக்கணக்கானவர்கள் வியாதிகளிலிருந்தும் பிசாசின் பிடிகளிலிருந்தும் விடுபட்டார். God worked mightily through evangelist Samuel J. Solomon. Praise the Lord. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே அற்புத ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். The God of Samuel and the God of David is our king, my dear. நம்முடைய ராஜாவாய் இருக்கிறார். He's a God, the Lord, a wonderful counselor he is. A mighty God. He had a screen presence that many envied. And we are grateful to God that we could associate with him at such close quarters. For thousands who did not get to see him in person, messages like this reached them wherever they were at the point of their need. God's vision is so important. Try to be in the vicinity of God. ஆண்டவருடைய பார்வைக்குள்ளாக இருங்கள். God has a different idea. Your thoughts are not my thoughts. Your ways are not my ways. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல என்று நினைக்கிற தேவன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் படைத்தது ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது. பிரியமானவர்களே, ஏனோ தான் ஆண்டவர் படைப்பதில்லை. அவர் படைக்கிறார் என்றால் ஒரு காரணம் உண்டு. பர்பஸ், எதுக்கு இந்த பர்பஸ்? உன்னை ஏன் ஆண்டவர் உலகத்தில் படைத்திருக்கிறார்? நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு செத்துட்டு போறதுக்கா வந்தோமா? ஏதோ ஒன்று சாதிச்சு நாம் போனோம். அதை பற்றி உலகம் பேச வேண்டும். பிரியமானவர்களே, உனக்குள்ளாக இருக்கிற காரியத்தை வெளிக்கொண்டு வா. But there was a major turning point in Sam's life. We think next to God, the biggest influence in Sam's life was Cynthia. Yes, indeed. Sam's marriage to Cynthia was a head turner. Cynthia, a very talented singer and worship leader, complimented Sam in the ministry and in his calling. Together, they stole the hearts of many and touched the lives of thousands for Jesus Christ. Sam and Cynthia, ஒரு பேரை சொன்னா இன்னொரு பேரை சொல்லாம இருக்கவே முடியாது. இவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த பெரிய பரிச பாருங்களேன், ஜைரஸ். Like his father wants to be a preacher, wants to be a pastor, wants to be a worship leader. Jairus, our boy, we bless you that you may grow in wisdom and stature and favor with God and man. The MCLF, the Miracle Christian Life Fellowship, led by Sam, is a place where people are free to be themselves, knowing that their ultimate identity comes from their personal relationship with God through His Son, Jesus Christ. The MCLF is committed to personal and corporate holiness, where character and integrity are high on the list of credentials for leadership, something that Sam displayed in his everyday walk, in his selfless servant leadership. The TV and internet ministry took a turn to the higher level with Canal 10. The very walls of our studios will testify to the hours he spent to ensure that God's word was taken to the very nations. Greetings to one and all in the matchless name of our Lord and Savior Christ Jesus. It's me, Samuel J. Solomon, along with Cynthia here. And Facebook, through Channel 10 Asia, seeing you on the very first day of this week. Yes. We just want to honor Sam and your family, Dr. John and Cynthia. Here in Sweden, we have been praying for you guys. I'm happy, though I'm sad, that I got to know him. He blessed my life in the way he was. So. But we're very happy
that Sam is with Jesus, but we miss him very much. Andre Crouch, the 9-time Grammy winner. When Dr. John Solomon visited LA, Andre took him home. Some of you might know that Andre was also the guru of Michael Jackson. God revealed through Andre what his plans were there for Sam. And Andre composed that into a song, a very precious one for us. Here Sam, we present to you today. Samuel. My God, He's not here with me right now, but I think he's somewhere praying under the sun. I call him my son. I'm so proud of him, my son. Where have you been? Playing music for the master. I'm so proud of my son. You can't have them, 'cause they're my son. While Sam trotted the globe armed with grace, he had a place that was very special to his heart, Bengaluru. It is here that he drew hundreds to the love of God, and the city would wait for him every month. We are here to celebrate the life of this man of God, whom God called by name. We are here to praise God for his faithfulness. We are here to share our love. We are here to pledge ourselves to serve God. What God began in Sam, God is continuing through Cynthia, who was consecrated to continue in the calling that was placed on their lives. And not just Cynthia, just listen to what little Jairus has to say. In spite of the fact that Jesus died, he's still alive. One more time. In spite of the fact that Jesus died, he's still alive. One more time. In spite of the fact that Jesus died, he's still alive. In one more time. In spite of the fact that Jesus died, he's still alive. One more time. Hallelujah. In spite of the fact that Jesus died, he's still alive. One more time, finally. மாலை நாம் மண்ணிலே கூடி வந்திருந்தாலும் பரலோகம் நம்மோடு இணைந்திருக்கிறது. இன்று மாலையும் நம் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருக்கும் கேள்வி, வாய் வாய் லார்ட், வாய் ஏன் சுவாமி, ஏன் இவ்வளவு வாலிப பருவத்திலே ஊழியத்தின் உச்ச கட்டத்திலே மகனை நீர் எடுத்துக்கொள்ள வேண்டும்? இந்த கேள்விதான் நம்ம ஒவ்வொருவர் உள்ளத்தையும் நிரப்பி இருக்கிறது.
வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா 57 முதலாம் வசனம் எப்படி கூறுகிறது, நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை, புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. இன்று மாலை நாம் ஒவ்வொருவரும் அறிக்கை செய்யும் ஒரே காரியம், சாமுவேல் சாலமன் ஒரு நீதிமான், இஸ் அ ரைச்சஸ் மேன், ஹி லிவ்ட் ரைச்சஸ்லி அண்ட் ஹி வாக்ட் இன் டு ஹெவன் ரைச்சஸ்லி. எத்தனையோ பேர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்கள், ஆனால் முடிவோ பரிதாபமாக இருக்கிறது. ஆனால் மகனை ஆண்டவர் தீங்கு வரும் முன்னதாகவே எடுத்துக்கொண்டார். இன்று மாலை நாம் கூடியிருப்பது ஒரே ஒரு காரணத்திற்காக, ஆண்டவரே நீதிமானாகிய சாமுவேலை நாங்கள் அனுபவிக்கும்படி எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக மக்கள் நன்றி, அவருடைய நீதி மார்க்கமான வாழ்க்கைக்காக நன்றி 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 என்று ஆர்ப்பரித்து மகனுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கவே நாம் கூடி வந்திருக்கிறோம். ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் தட் ஐ ஹாவ் டு மீட் தெம் அட் தி சேட் மோமெண்ட், பட் இந்த நேரத்திலே இந்த மேடையிலே சாமை நாம் நினைவு கூறும் பொழுது, இந்த மேடையில்தான் ஒவ்வொரு கல்யாண ரிசப்ஷனும் நடைபெறும், சேம் பிளேஸ். எத்தனை ஆயிரக்கணக்கான கல்யாண ரிசப்ஷன்ஸ் இங்கு நடைபெறுகிறது. அதே மேடையில் என்று உட்கார்ந்திருக்கும் பொழுது என் உள்ளத்திலே ஒரு எண்ணம் வந்தது, சாமை ஆண்டவர் அவருடைய பழுதற்ற ஸ்பாட்லெஸ் அண்ட் ரிங்கிள் ஃப்ரீ பிரைடாக இப்பொழுதே எடுத்துக்கொண்டார். He didn't wait for his coming, but when he was a wrinkle-free, spotless bride, God took him. God took him. இன்று மாலை சாமை குறித்து ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், சங்கீதம் 127 மூன்றாம் வசனத்திலே the Bible says, children are a heritage from the Lord, offspring is a reward from him, offspring is a reward from him. Children means spiritual children, and they are a heritage from the Lord, but offspring is a reward. ஆண்டவர் உங்களுக்கு ஷீபாவை கொடுத்தார், அதன் பிறகு ஆண்டவர் சாமை உங்களுக்கு ஒரு ரிவார்டாக கொடுத்தார். He gave him to you as a reward for your faithfulness, as a reward for serving him. 1967 வருடத்திலே என் தந்தை ஆண்டவர் அவருடைய மகிமையான ஊழியத்திற்கு அழைத்தார். மகிமையான காட்சியை பரலோகத்திற்கு கொண்டு போய் காண்பித்து சிங்காசனத்தில் வீற்றிருந்த அவர் என் தந்தையை ஊழியத்திற்கு அழைத்தார். மகத்துவமான காட்சியாக இருந்தது. ஆனால் அவர் திரும்பி வந்த பொழுதோ அவருடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டது, சாக கிடந்தார், ரத்தம் வாந்தி எடுத்துக்கொண்டே இருந்தார். ஊழியத்திற்கு அழைத்து அவருக்கு கிடைத்த முதல் பலன் அதுதான். ஆனால் அந்த நேரத்தில்தான் ஆண்டவர் ஏஞ்சலை என் தந்தைக்கும் தாய்க்கும் கொடுத்தார். 1968 she was born. ஒரு பெரிய ரிவார்டாக கொடுத்தார். God gave me to them 6 years before. ஆனால் அந்த துக்க நேரத்தில் அழைப்பின் நேரத்தில் அவர்களுக்கு ஏஞ்சலை ஒரு ரிவார்டாக பலனாக கொடுத்தார். ஆனால் அந்த பலன் வெகு நாள் நீடிக்கவில்லை. Only for 17 years.
she was kept as a reward. Uliyam aarambitha naalil irundhu uliyathile andha niraivu vandhu mulumayaga uliyathirkul pravesikkum neram andha poludhu aandavar andha balanai eduthukondu poi vittar. Aval pona piragudhan karunya uruvanathu. Aval pona piragudhan aandavar ennai uliyathile கொண்டு வந்தார். அவள் போன பிறகுதான் லட்சக்கணக்கான மக்கள் ஆசீர்வாதம் பெற ஆரம்பித்தார்கள். என் தந்தை அதன் பிறகு அழுது கொண்டே இருப்பார். ஒவ்வொருவர் துக்கத்தையும் சுமக்கத்தக்கதான மனது உருக்கம் அவரை நிரப்பியது. அதன் விளைவாக இயேசு அழைக்கிறார். ஊழியம் உண்மையில் அப்பொழுதுதான் ஆரம்பமானது. லட்சக்கணக்கான மக்கள் பாக்கியம் பெற்றார்கள். காருண்யாவை அவள் இறந்த பிறகு 4 மாதங்களில் திறந்தோம். அப்பொழுது 180 மாணவ மாணவிகள் அங்கு வந்திருந்தார்கள். முதல் பேட்ச். அவர்களை பார்த்த பொழுது எங்கள் அம்மா சொன்னாங்க, ஐயோ இவர்களுக்கும் என் பிள்ளை வயசு தானே, அதே போல 12th standard முடிச்சு இப்போ கல்லூரிக்கு வந்திருக்கிறாங்க. யூ ஜஸ்ட் த சேம் ஏஜ் அஸ் மை டாட்டர். ஆனால் ஒரு ஏஞ்சலை இழந்து விட்டேன். இப்பொழுது ஆண்டவர் 180 ஏஞ்சல்ஸை கொடுத்திருக்கிறார். அன்று முதல் இன்று வரைக்கும் ஆயிரக்கணக்கான ஏஞ்சல்ஸ்களை எழுப்பும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். He is a reward for your faithfulness. And he will always be a reward for your family and for your ministry. அவன் நிமித்தம் உங்களுக்கு ஊழியத்திலும் குடும்பத்திலும் பலன் பெருகிக்கொண்டே இருக்கும். ஆண்டவர் என் தங்கை ஏஞ்சல் மரித்த பிறகு பிரதர் டிஎல் ஆஸ்பன் அவர்களை சந்திக்க அடுத்த வருடம் சந்திக்க அருள் புரிந்தார். அவர் தன்னுடைய வீட்டிற்கு என் பெற்றோரை அழைத்து கொண்டு போய் என்னையும் அழைத்து கொண்டு போய் தரையிலே உட்கார்ந்து 8 மணி நேரம் பேசினார். எங்கள் துக்கத்தை எங்களை விட்டு எடுப்பதற்காக அதில் முக்கியமாக அவர் சொன்ன காரியம், அவருக்கும் ஒரு மகன் இருந்தான், ஒரே மகன் டாமி ஆஸ்பர்ன். அவருக்கு 35 வயது. அவரும் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்தார். தாயும் தகப்பனும் மகனுமாக ஆப்பிரிக்காவுக்கு போயிருந்தார்கள். அங்கு ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். அவ்வளவு பலன் இல்லை, ஆனால் அந்த இடத்திலே ஒரு தீங்கு அவரை தொட்டது, மகனை தொட்டது, அங்கேயே மரித்து போனார். He died just like that at the age of 35. அவள் கண்கள் முன்பதாக ஊழியத்திற்கு சென்ற இடத்திலே அவர் மரித்து போனார். அமெரிக்காவிற்கு சடலத்தை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று அனைவரும் சொன்னார்கள். ஆனால் அவரோ இல்லை, இந்த ஆப்பிரிக்கா மண்ணிலே என் மகனை நான் புதைக்கட்டும். Let me bury my son, Tommy, who is an accomplished preacher, a righteous man, right in Africa. அந்த நேரத்தில் அவரை புதைத்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே என் மகன் டாமியை புதைக்கிறோம், எங்களுக்கு இந்த தேசத்திலே இந்த கான்டினென்டிலே பிள்ளைகளை தாரும், பிள்ளைகளை தாரும் என்று அழுதார்கள். அதன் பிறகுதான் அவர்களுக்கு ஆப்பிரிக்கா முழுவதிலும் லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிப்புக்குள் வரும்படியாக ஆண்டவர் செய்தார். That is the reward. We live only for Jesus. We have no other joy other than Jesus. இந்த நாளிலும் அதை அந்த நாளிலும் அதை என் பெற்றோருக்கு சொன்னார். நீங்கள் சொல்லுங்கள், என் மகளை இந்தியாவிலே விதைத்திருக்கிறேன் சுவாமி, தயவு செய்து இந்த தேசத்திலே கோடிக்கணக்கான ஏஞ்சல்களை எங்களுக்கு திரும்ப தாரும் என்று. அதன் பிறகுதான் லட்சக்கணக்கான ஏஞ்சல்ஸை ஆண்டவர் எழுப்பினார். இளம்பங்கால திட்டம் மூலமாக, காருணியா மூலமாக ஒவ்வொருவரும் வந்து அப்பா அம்மா என்று முத்தமிட்டார்கள். அதுவே நமக்கு ஆறுதல், அதுவே நமக்கு ஆறுதல். நீதிமானாகிய
சாமுவேலை விதைத்திருக்கிறீர்கள். God will give you the reward. God will give you comfort through the millions of children. இன்னும் இந்த உலகத்திலே நான் ஏன் இனி வாழ வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்கு வரும். Why should I live in this world? உள்ள போயிட்டான் நானும் போயிடக்கூடாதா என்று நீங்கள் சொல்லக்கூடும். சிந்தியாவுடைய உள்ளம் இன்று உடைந்திருக்கிறது. She is so young. Why this should happen to her in this young age? The agony, the question, why? We will never be able to find an answer. But we have to live in this world. தாவீது சொன்னான் 2 Samuel 12:23, அவன் என்னிடம் இனி வரமாட்டான், நான் தான் அவனிடம் போக போகிறேன். I will go to him. I have to go to him. நான் அவனிடம் நிச்சயமாக போக வேண்டும். அதற்காக இந்த உலகத்திலே நான் தொடர்ந்து வாழப் போகிறேன். என் தந்தை திருமணமானவுடன் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுவார். ஆனால் முதல் குழந்தை கருவிலேயே தவறிவிட்டது. 2வது குழந்தை செத்து பிறந்தது, ஒரு ஆண் மகன். அப்பொழுது அந்த குழந்தை கையிலே சுமந்து கொண்டு அவனை அடக்கம் பண்ணும் பொழுது என் தந்தை அழுது சொன்னார், மகனே நீ ஏன்ட்ட இனிமே வர முடியாதுப்பா, ஆனால் உனக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன், அப்பா இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்ந்து உன்னிடம் வருவேன். I will surely come to you. I will live a holy life in this world and come to you. 47 வருடம் அப்படி வாழ்ந்தார். நம் மூலமாக தான் இந்த உலகத்திலே பரிசுத்தம் இறங்க வேண்டும். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். துன்பம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் இழப்பு வந்தாலும் இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை வைத்திருப்பதற்கு ஒரே காரணம், நம் மூலமாக அவருடைய பரிசுத்தம் உலகத்திற்கு செல்ல வேண்டும். அதன் பிறகு நமக்கு அருமையானவர்களை போய் நாம் பார்ப்போம். என் தந்தை அப்படியே சொன்னார். அவர் மரிக்கும் பொழுது, கோமாவில் இருக்கும் பொழுது ஐசியூவில் திடீரென்று பேச ஆரம்பித்தார். கண்களை மூடிக்கொண்டு சொன்னார், I have lived a clean life. My hands are clean. My heart is clean. I can stand before any man and say, I am clean. Thank you for this opportunity. என்று சொல்லி கண்களை மூடினார். அதே போல ஆண்டவர் உங்களையும் இந்த உலகத்திலே தொடர்ந்து வாழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தை ஊற்றும்படி, சாமியலுக்குள்ள இருந்த பரிசுத்தத்தை நீங்கள் தொடர்ந்து இந்த உலகத்திலே ஜனங்களுக்குள் கொண்டு வந்து உலகத்தை ஆண்டவருக்கென்று ஆயத்தப்படுத்தி கம்பீரமாக ஏற்ற வேளையிலே அவரை போய் சந்திப்பீர்கள். சாம் உங்களை வரவேற்பான். He will be there to welcome you with great joy. Welcome you with great joy. என் தங்கை ஏஞ்சல் மரித்த பொழுது பாஸ்டர் ஜி சுந்தரம் அவர்கள் அந்த ஃபியூனரல் சர்வீஸில் பேசினார்கள். அவர்கள் யோபு 44:4 சொன்னார்கள். யோபு சொன்னான், பிள்ளைகளை எல்லாம் இழந்த பொழுது நான் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன், நான் அவரிடம் நீதி கேட்க மாட்டேன், என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். I just put my hands upon my mouth and I will say, I am unworthy. I cannot reply you, Lord. I cannot reply you. ஏஞ்சல் இறந்த பிறகு 2 மாதம் எங்களால் தூங்கவே முடியவில்லை. ராத்திரியும் பகலும் ஏன் 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 என்ற கேள்வி. ஒரு பக்கம் எனக்கு கோபம், இவ்வளவு தூரம் அழகாக ஆண்டவருக்காக பாடினாள், இவ்வளவு தூரம் சாட்சி கொடுத்தாள், அவளுக்கு ஏன் இந்த பயங்கரமான முடிவு? Why should she die in an accident, killed in a moment?
ஒரு செகண்டில் எடுத்துக்கொண்டார். அப்படியே தான் சாமியலையும் எடுத்துக்கொண்டார். Why? 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 Is God a good God? How can we preach that God is a good God? ஜனங்கள் கேட்பார்கள், ஏன் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்யல, நான் என்ன பிரசங்கம் பண்ணேன்? இதுதான் என் உள்ளத்தில் கேள்வியாக இருந்தது. இந்த 2 மாதத்திற்கு பிறகு குடும்ப ஜபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, அழுது கொண்டிருக்கும் பொழுது, ஏன் என்ற கேள்வி கேட்டு கொண்டிருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். He filled us. அவர் சொல்லுகிறார், கொஞ்ச நாள் என்னை காண மாட்டீர்கள், ஆனால் மீண்டும் என்னை காண்பீர்கள். என்னை காணும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். I will come to you. Your son is with me, but I will come to you. And when I come to you, your sorrow will turn into joy. அன்று காலை ஆண்டவர் வந்து பேசினார். பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷங்களை நிரப்பியது. எங்களையும் அறியாமல் பைத்தியக்காரர்கள் போல சிரித்தோம். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நானும் உங்களோடு அழுது கொண்டிருக்கிறேன். I am also crying with you. இதற்கு காரணத்தை உங்களுக்கு சொன்னால் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஏற்ற வேளையில் இந்த காரணத்தை அறிந்து கொள்வீர்கள். ஆனால் பரலோகத்தின் தேவதூதர்கள் முன்பாகவும் பிசாசின் முன்பதாகவும் நான் ஒரு சவால் விட்டிருக்கிறேன். எந்த நிலைமையிலும் என் பிள்ளைகள் என்னை பின்பற்றி வருவார்கள். My children will say, I am a good God. Will you let me down? நீங்கள் என்னை கைவிடுவீர்களா? நீங்கள் என்னை கைவிடுவீர்களா? பரிசுத்த ஆவியானவருடைய ஆவி பலத்தினால் நாங்கள் அழுதோம். ஆண்டவரே, உம்மை மறுதலித்தால் நாங்கள் எங்கே போவோம் சாமி? நரகத்துக்கு போயிடுவோமே, பிள்ளைய பார்க்க முடியாது. எங்களுக்கு உதவி செய்யும் என்று தேவனுடைய ஆறுதல் எங்களை நிரப்பியது. இன்னைக்கும் 33 வருஷம் ஆயும் எங்கள் அம்மா அழுதுகிட்டு தான் இருக்கேன். ஏஞ்சலை நினைக்கும் பொழுது அப்படியே ஒரு ஈட்டி வந்து நெஞ்ச குத்துறமாக தான் இருக்கும். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது. யூ ஹாவ் அ மிஷன் டு லிவ் இன் திஸ் வேர்ல்ட். யூ ஹாவ் அ மிஷன். உங்கள் மூலமாக தான் இன்னும் அநேக சாமியல்கள் எழும்ப வேண்டும். அநேக ஊழியக்காரர்களை நீங்கள் எழுப்ப வேண்டும். யூ வில் ரைஸ் மைட்டி ப்ராஃபிட்ஸ் ஹூ ஜஸ்ட் லைக் சாமியல், பர்ஃபெக்ட் பிஃபோர் காட், அஃபெக்ஷனேட், கம்பேஷனேட், ரெடி ஃபார் காட் ஆல்வேஸ். மரணத்திற்கு பயப்படாத வாலிப பிள்ளைகளை எழுப்பும்படியாக ஆண்டவர் உங்களை அவருடைய ஆவியினால் நிரப்பி ஆறுதல் படுத்துவார். God is going to do great things. Kadaisiyaga, how has heaven received Samuel? Enudaiya periyappa George uncle ungalku theriyum, avanga dhaan enga appavukku ella athaniyum seivar. Anal elam vayadile avarku thidir endru en thandaikku maaradaippu vandadinal avarkku maaradaippu vandathu. Adhe aaspathriyil seithaargal. அப்போ பைபாஸ்லாம் பண்ணி நெஞ்சு வலியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, இன்னைக்கு என்னமோ பெரியப்பாவை பார்த்தேன்ப்பா, அவங்க ஏதோ படிக்கட்டு ஏறி மேலே போகிறாங்க. அப்பொழுது நான் கேட்டேன், அண்ணன் எங்கே போகிறீங்க? அவங்க சொன்னாங்க, ரொம்ப அழகான இசை கேட்குது, பியூட்டிஃபுல் மியூசிக், அதை கேட்க போகிறேன் என்று சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அண்ணே நிறைய வேலை இருக்குது, மியூசிக் கேட்குற நேரமாக இது, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணும், எவ்வளோ காரியத்தை செய்யணும், போங்க அண்ணே, போய் வேலையை பாருங்க அண்ணே என்று சொன்னேன். திரும்பி வந்தார்கள். அடுத்த வினாடி பரலோகம் திறந்தது. தேவதூதன் தோன்றினான். அவன் சொன்னான், ஜார்ஜ், நீ எந்த ஜார்ஜ்? ஜார்ஜ் 5, ஜார்ஜ் 7, எந்த ஜார்ஜ் நீ? அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவரை அழைத்து கொண்டு சென்றார். இயேசு அவரை வரவேற்று முத்தமிட்டார். அவர் சொன்னார், என் மகனே, நீ எனக்காக எவ்வளவோ அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் செஞ்சப்பா, ஆனால் அந்த இயேசு அழைக்கிறார் கூட்டத்தை ஒழுங்கு பண்ணினிய, அதன் மூலம் லட்சக்கணக்கான மக்களுக்கு நான் தகப்பனாக மாற முடிந்தது.
அதுதான் என் உள்ளத்தை தொட்ட காரியம். வெல்கம் ஹோம் என்று சொல்லி அந்த சீ ஆஃப் கிளாஸ் வழியாக அழைத்து சென்றார். அதன் பிறகுதான் என் பெரியப்பாவுக்கு பரலோகத்தில் இருக்கிறோம் என்று தெரிந்தது. ஆனந்த மகிழ்ச்சி. ஈவன் டுடே செப்பனியா 3:17 படி சாமை குறித்து ஆண்டவர் கம்பீரமாய் பாடிக்கொண்டிருக்கிறார். The Lord is rejoicing over him with singing, with singing, much more than what you can do. The king is singing over him. I know Sam must be playing the music in heaven. Eppadi Andre Crouch paadikondirukkar, Sam is playing the music. Adhe pole aandavar avanai kurithu paadikondirukkar, gembiramai paadikondirukkar. The whole heaven is singing over him. Avan vaathiya karivai vaasithukondirukkar. He is rejoicing and singing with the Lord. Singing with the Lord. Indra arumiyana koyarai nam ketom. Nam ullamellam urigittu aludhom. Anal paralogam indrikku Samai kurithu gembirithukondirukkirathu. The whole heaven is rejoicing over Sam. We have to rejoice and praise God because you have made your son, you have made your husband to make heaven rejoice. அந்த சாம் மீது ஆண்டவர் கொண்டிருக்கும் அந்த கம்பீரம், அந்த ரிஜாய்சிங் தான் உங்களுக்கு பலனாக இருக்க போகிறது. The joy of the Lord is your strength. அந்த பலனே உங்களை ஆறுதல் படுத்தும். Every time the Lord sees him, he rejoices over him. And that joy will come upon you. Your sorrow will turn into joy. Joy. Heaven is connected with us. Heaven is connected with us. அதுவே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுடைய ஆறுதல் என்ன? கர்த்தர் இதை எனக்கு காண்பித்தார். ரூத் 4:15. ரூத் 4:15. In English, it's beautiful. Your grandson will renew your life and sustain you in your old age. For your daughter-in-law, who loves you and who is better than 7 sons, has given birth to him. எப்படியா நவோமி மகனை இழந்தாள், கணவரை இழந்தாள், அப்பொழுது ஒரு அருமையான ஒரு மருமகளை கொடுத்தார். God gave Naomi a beautiful daughter-in-law. She lost her son. She lost her husband. But then God did not forget her. God made a beautiful boy to be born through the daughter-in-law. And it says, your grandchild will renew your life. Jairus will renew your life. I never even knew that Sam had a son. But God showed me this. Your life will come back through Jairus. Through Jairus. It's a prophecy. He will be a life giver. He will be a man who will bring the resurrection power of Jesus Christ. As it happened to Jairus. And I am amazed. I was amazed to see in the video. He was talking about resurrection. He was talking about resurrection. Absolute plan of God. I never knew it, but God gave me this verse. Your grandson will renew your life. Cynthia, your son will renew your life. Something special is in him. Sam's mission is over, but Jairus' mission begins today. In his young age, he will have the resurrection power of Jesus. Whatever he says, God will confirm for you. For you. He will speak words of comfort which will revive you, strengthen you, empower you. It's amazing what I saw in the video. It shall be true. God's hand is upon him. God will work through him. What Samuel has accomplished, today it begins through Jairus. Your grandson will renew your life and sustain you in your old age. You will see old age.
He will sustain you and you will be ever young. You will be ever young because of the joy. And your daughter-in-law who loves you, who is better than 7 sons, that's the grace God will give her, to have 7 times grace to carry all of you supernaturally. And God has made her give birth to Jairus. It's not a natural birth, it's a supernatural birth. You will be honored and comforted. This is God's plan. This is God's promise for you. William Booth, when he lost his wife, stood up, and he had preached in a funeral service before, and he said, "The joy of the Lord is your strength." And when he lost his wife, as he was preaching in his funeral service, a man stood up in the meeting and he said, "Mr. Booth, you preached about God's joy, a song in your heart, years before in another funeral. But today, do you have that joy?" He said, "Even now, there is a song in my heart. Song in my heart for Jesus. There's a song in my heart for Jesus. He is your comfort, and he will comfort you in all the days to come." William Booth founded the Salvation Army, which is touching the whole world. You will continue to have that song, the song of Jesus, rejoicing over Sam, which will be a blessing to you, a comfort to you. Nam yavarum kangalai moodi samukaga neethimanaaya samukaga aandavarai manadara stotrippom, manadara stotrippom. Adhe nimittam indru Solomon annanukkum, Shanti akkavukkum, arumai Cynthiavukkum, arumai Jairusukkum, arumai Jebusukkum, அருமை ஷீபாவுக்கும், அவள் செல்ல பிள்ளைகளுக்கும், சிஸ்டர் பத்மா முதலியார் அவர்களுக்கும் விசேஷித்த தேவனுடைய சந்தோஷத்தின் ஆவி நிரப்ப போகிறது, நிரப்ப போகிறது. அவளுடைய பேரன் ஜெயரஸ் இன்று கர்த்தருடைய சேவைக்கென்று அபிஷேகம் பண்ணப்படுகிறான். உயிர்ப்பிக்கும் வல்லமையினால் கர்த்தர் அவனை நிரப்புகிறார். அவன் நீண்ட ஆயுளோடு வாழ்வான், அனைவருக்கும் ஆறுதலாக இருப்பான். என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து என்றென்றுமாக கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து என்னரும் மகனே காப்பேனே உன்னை பிள்ளைகளை கட்டி அணைத்து முத்தமிடும் இயேசுப்பா, முத்தமிடும். அவள் தொடர்ந்து வாழ வேண்டும் அப்பா. சாம் மக்காக உழைத்திருக்கிறார், தன் ஓட்டத்தை முடித்திருக்கிறார். இனி அவருடைய பெயர் இந்த குடும்பத்திலே நிலைத்திருக்க வேண்டும். They should continue to fulfill the mission which Sam has left, oh God. Give them thy comfort, Lord. உமது ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது. உமது ஆறுதல்கள் உமது பிள்ளைகளை நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். உமது மகிமை விளங்கட்டும்.
உம் சித்தமெல்லாம் நிறைவேறட்டும். விசேஷமாக சிந்தியாவை நீர் ஆளுகை செய்யும் அப்பா. Give her divine comfort, Lord. Divine comfort. You know how to do it, Lord. Do it, Lord. Jairasai aasirvadhiyum appa. Avan meedumathu jeevan ippozhudhu irangguvathaaga. Umathu mahimai ippozhudhu irangguvathaaga, Raja. Umathu aavi avanai nirappattum. Avanukku dukkame irukkakoodaathu. Rajaavin maganaaga avan valarattum, Swami. உயர்ந்த ஸ்தானங்களில் மது மகிமையை விளங்க செய்யட்டும். மது பொறுப்பிலும் மது பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இங்கும் துக்கத்தோடு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் விசாரியும் அப்பா. இந்த வீட்டிலே மது உயிர் தெழுந்த வல்லமை இறங்கட்டும். அத்தனை பேருக்கும் அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
request Pastor Chelladurai, Cynthia's dad, to come forward and raise a tribute to Sam's memory. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆறுதல் கூற வந்திருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய குடும்பங்களின் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சாமுடைய திருமணத்தில் பாடின பாட்டு தான் செல்ல மகனே என்று பாடினார்கள். அந்த பாடலே இன்னும் நினைவில் இருக்கும்போது இன்னொரு செல்ல மகன் பற்றி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். கல்யாணத்தின் கனவுகளே கலையாத பொழுது கல்லறை கதவுகள் திறந்துவிட்டது. என்ன செய்வது? கர்த்தருடைய செயல் என்று நாங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சாம் கடைசியாக வீட்டுக்கு வந்த பொழுது, அங்கிள் நீங்கள் சொன்னது எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் என்னப்ப சொன்னேன் அப்படின்னு. நான் இதை ஸ்வீடனில் கூட உங்களை பற்றி நான் பேசினேன், என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், திருமணமாகி மூன்றாவது நாள் சிந்தியா எங்கள் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறோம். அப்போ சிந்தியா அழுதான் உங்களை பார்த்து. அப்போ நீங்கள் சொன்னீங்க, நீ இதை விட நல்ல இடத்துக்கு தானே போகிறேன், எதுக்குமே அழகிற அப்படின்னு சொன்னேன். அதே வார்த்தையை தான் நான் இன்றைக்கும் சிந்தியாவுக்கு சொல்கிறேன், இதை விட நல்ல இடத்துக்கு தான் சாம் போயிருக்காரு, ஏன் அழகிறேன்? கர்த்தர் நிச்சயமாக அழகையின் கண்ணீரை துடைக்கிற தேவன், நிச்சயமாக நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தருவாராக. ஆமென். Yeah.
சார்பாகவும் அவர் வந்திருக்கிறார். He is coming straight from the airport. He just flew down from Greenwich, UK to bring a tribute to Sam. Without taking much time, I invite Reverend David, Pastor New Wine International Church from Greenwich, to come forward with a tribute. Praise the Lord. I bring you greetings from our senior pastor, Pastor Michael Olaware, and the whole leadership and membership of New Wine, Dr. John Solomon, Reverend Shanti, Sister Cynthia, Pastor Sheba, Pastor Jabez, the entire family, partners and friends of the Miracle Ministries, everyone that is here. We are in this pain with you. I want us to know that Pastor Samuel Solomon had an international impact. I was sitting behind my office, sitting behind my desk when I got a phone call from someone in London that they saw a news online about Pastor Samuel. I said, no, that's not true. Let me go and do my own search. This is in London within hours when the news broke. Before I knew it, someone contacted us from Nigeria, and it seemed like the whole world knew because of the impact that Pastor Sam Solomon had. There is no one who ever met with Pastor Sam who wouldn't know that he was full of life, he was full of energy. He had a passion for God. You know, one of the things that amazes most of us in London when we talk about Pastor Sam is when we mention his age. You say, really? Is he that young? It seemed he packed several lifetimes into one and he made an impact for God. Like the earlier doctor was saying about Pastor Sam being very passionate about what he does. Who can forget those amazing worship sessions we had at Miracles Crusade? Or whenever we spent time with him at Channel 10, full of life. But Dr. Solomon and the entire family, you are in our prayers in London. We know this is a difficult period, but we know that the God of all comfort will comfort you as well. And everybody that is here. You know, the life of Pastor Sam reminds me of like the life of Jesus. Jesus, he lived almost the same life that Jesus lived, but he made a huge impact. Pastor Sam didn't waste time. He fulfilled what he believed God has called him to do passionately. And this just inspires us to live the life that God has called us to live. It reminds me of the life of Abel. The Bible says, even though he was dead, still speaks. The video we have seen today, the song that we have heard today, even the prophecies we've heard today, is an indication of the life that Pastor Sam Solomon lived. That even though he is asleep, he's still speaking. And we pray that even the days and the years to come will show forth the manifestation of the prophecies that has been given. And we pray that the God of all comfort will comfort you. In the name of Jesus, Lord, will wipe away your tears.
He will replace the mourning with dancing. And God will give you beauty for ashes in the name of Jesus. That for the years to come, when we hear about the life of Pastor Sam Solomon, it will continue to inspire us to live a life that is full of passion and worthy for God. Please be encouraged, Dr. Solomon. Reverend Shanti, be encouraged. God is with you, and God will see you through in the name of Jesus. Sister Cynthia, the Lord will continue to uphold you and strengthen you. In this period of more questions than answers, God himself will meet you at the point of your need. In the name of Jesus. Pastor Sheba, Pastor Jabez, the entire family, God will uphold each one of us. And through this all, God's name will be glorified. Once again from Pastor Michael. Pastor Michael is looking forward to be with you. He said, tell my friend, I am looking forward to be with him very soon. He said, I'm in pain that I'm not able to be with my friend right now. But go ahead and tell him I will be with him very soon. And he's in my prayers as well. God bless you, everyone. God bless you. Children of God, a very special relationship that Jesus attested to on the cross was that between a mother and a son. No matter how each of us feel about this, none could feel as deeply as Sam's mother. As you pray that she will summon strength, I invite Sister Shanti Solomon to come forward in tribute to her son, Samuel J. Solomon, who lived a victorious life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் பேச நிப்பேன் நான் நினைக்கல, ஆனால் நான் இன்னைக்கு பேசிதான் ஆகணும். இன்னைக்கு நான் பேசலைன்னா நான் எப்போதும் பேசாதவளாக எழுவேன். அதனால்தான் கர்த்தர் என்னை தேற்றி தைரியப்படுத்தி உங்க முன்னால் நிற்க வச்சிருக்கார். நிறைய பேர் கேட்டாங்க, என்ன சிஸ்டர் நீங்கள் டிவியில் பேசும்பொழுது அதிகாரமாக பேசுவீங்க, உங்கள் சத்தத்தை உயர்த்தி பேசுவீங்க. அதே சத்தம், அதே அதிகாரம் நீ வரப்போகிற நாட்களெல்லாம் நீங்கள் அப்படியே தான் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அது எனக்கு தெரியல, தெரியல நான் எப்படி நிற்பேன், நான் எப்படி பேசுவேன் எனக்கு தெரியல. சாமுடைய மரணத்தில் அந்த ரெண்டு நாட்கள் அப்படியே தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அத்தா நான் இனிமேல் எப்படி பேச போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நீ பேசுவேன், நீ கடவுளுக்காக நிற்ப. ஏன் தெரியுமா, நீ வைராக்கியம் உள்ளவோ, நீ வைராக்கியம் உள்ளவோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதே வைராக்கியத்தில் தான் இப்போவும் நான் நிற்கிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உண்மையாகவே டாக்டர் பால் தினகரன் அன்பு மகன், அவர் சொன்ன வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில் பட்ட அடிகள் காயங்கள் எவ்வளவு பெரியது என்பதை இன்றைக்கி நான் அதிகமாய் உணர்ந்தேன். அப்படிப்பட்ட அனுபவத்தோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக இந்த நாட்கள் வரைக்குமா அவங்க செய்கிறாங்கண்ணா. ஏன் என்னாலேயே கணவராலேயே செய்ய முடியாதா? நிச்சயமாக எங்களால் முடியும், முடியும். சாம் என் செல்ல மக, எனக்கு மட்டும் செல்ல மக இல்லை, எங்க குடும்பத்துக்கே செல்ல மக. தவம் கிடந்து கண்ணீர் விட்டு ஜபம் பண்ணி ஆண்டவரே எங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் பெண் பிள்ளைகள், எனக்காவது ஒரு ஆண் பிள்ளையை தரமாட்டீரா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபம் பண்ணி கண்ணீர் விட்டு சாம நான் பெத்தெடுத்த. வயிற்றில் இருக்கும் பொழுதே அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த.
ஆண்டவரே அவன் பேரை நான் சாமுவேல் வைக்கிறேன். அவன் ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியா வரணும் ஆண்டவரே. உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரனா அவனும். என் பிள்ளைங்க எல்லாருமே என் குடும்பமே உமக்குதான் சுவாமி. எப்பவுமே நான் சொல்லுவேன், எப்பவுமே நாங்க எதுக்குமே கிடையாதுங்க, ஆண்டவருக்குதான் ஆண்டவருக்குதான் ஆண்டவருக்குதான். இப்பவும் சொல்றேன், ஆண்டவருக்குதான் ஆண்டவருக்குதான். ஆனா என் மகன் நல்லவன், உண்மை உள்ளவன், உத்தமன், நீதிமான், பரிசுத்தமானவன், ஏழைகளுக்கு உதவி செய்யறவன், அனைவரையும் நேசிக்கிறவன், முழங்கால நின்று எப்பொழுதுமே ஜெபிக்கிறவன், கர்த்தருக்காக முழு மூச்சோடு கூட ஊழியத்தை செஞ்சவன், 80 வயதுல செய்ய வேண்டிய ஊழியத்தை 34 வயதுல செய்து முடித்து விட்டான், முடித்து விட்டான். என கருமையானவர்களே, யோபுவின் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது பிசாசுக்கு கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுத்தார், என் மகனை மட்டும் தொடாதன்னு சொல்லி. யோபுவை தொடல, ஆனால் யோபுனுடைய பிள்ளைகளை பிசாசு தொட்டான். மனரம்யத்தோடு கூட நின்றார் யோபு. முடிவிலே இரட்டத்தினியான ஆசீர்வாதம். பார்வோனுடைய தலச்சம் பிள்ளை அடிச்ச பிறவுதான் பார்வோன் எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி விட்டான். ஓட ஓட துரத்துங்க, இங்க நிக்காதீங்க, போயிடுங்கன்னு சொன்னான். அவனுக்கு கிடைச்சது தண்டனை. ஆனா இன்னைக்கு எங்க குடும்பத்துக்கு கிடைச்சது எழுப்புதல், எழுப்புதல், எழுப்புதல். நிச்சயமாகவே கர்த்தர் என்னோடு கூட ஒரே ஒரு வசனத்தின் மூலமாக தான் பேசினார். ஆண்டவரே, சாம் மரித்து போய் 4வது நாள் நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? செல்லப்பிள்ள ஊட்டி ஊட்டி வளர்த்த, எங்கிட்ட அவன் கேட்பான், நான் வச்சுட்டு என்ன செஞ்ச, அம்மா அந்த கடாய்சோர் எனக்கு கொடுங்க, அதை பெரட்டி அவங்க ரூம்க்கு எடுத்துட்டு போய் சாமுக்கும் ஊட்டுவேன், என் மக சிந்தியாவுக்கும் ஊட்டுவேன், சந்தோஷமா சாப்பிடுவான், இதை செஞ்சு கொடுங்கம்மா அதை செஞ்சு கேட்பான். எல்லாத்தையும் நான் செஞ்சு செஞ்சு கொடுப்பேன், வகை வகையா செஞ்சு கொடுப்பேன் என் பிள்ளை. கடைசியா அவன் வந்து என்கிட்ட சாகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொன்னான், அம்மா உங்ககிட்ட நான் சொல்றேம்மா, உங்களுக்கு வயசாகுது, அப்பாவுக்கு வயசாகுது, நீங்க பல இடங்களுக்கு போறீங்க, பல ஊர்களுக்கு போறீங்க, நீங்க ஆண்டவருடைய ஊழியத்தை இன்னைக்கு வரைக்குமா முழு மூச்சோடு கூட ஓடி ஓடி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நான் ரெஸ்ட் கொடுக்கணுமா, உங்களுக்கும் அப்பாக்கும், இனிமே நான் செய்யணுமா அந்த ஊழியத்தை எடுத்து, நான் செய்யணும், நான் செய்ய போறேம்மா, உங்களை நான் காப்பாத்துவேன், உங்களுக்கு நான் கொடுப்பேன், நான் எல்லாம் நான் செய்வேன்னு சொன்னோம். ஒரே வாரத்துல நிலைமை இப்படி ஆயிடுச்சு. நானும் நம்பினேன், என் கணவனும் நம்புறாரு, நாங்க ரெண்டு பேருமா இந்த ஊழியத்தை சாம் கிட்டதான் கொடுத்துடணும், இனிமே கொஞ்சம் நம்ம அப்படி இப்படின்னு ரெஸ்ட் எடுத்து எடுத்து போலான்னு நினைச்சோம். எங்களுடைய நினைவுகள் நினைவுகள் அல்ல, அவருடைய நினைவுகள் இப்பதான் தெரியுது. அந்த நினைவின்படி தான் கர்த்தரைங்களை நடத்திக்கிட்டு வர்ற, அதனால நானும் நிக்க முடியாது, என் கணவரும் நிக்க முடியாது. நீங்க வயசானாலும், உங்க வயசு போயிட்டே இருந்தாலும் நீங்க எனக்காக நிக்கணும்னு கர்த்தர் சொல்றார். நான் அழுதெழுது சோமனை, அவன் மறித்த 4வது நாள் கர்த்தர் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தார். ஏசையா 58:1, ஏசையா 58:1, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதல்களையும்
யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. இந்த வசனத்தை பேசின பிறகு என்னோடு கூட இந்த வசனத்தை கொடுத்து நீ நிற்கக்கூடாது, நீ உன் கணவரும் இனிமே இதுக்கு மேலதான் நீங்க மகிமையான ஊழியத்தை செய்யணும், இன்னும் வல்லமையா செய்யணும், இன்னும் அக்னியா செய்யணும், கர்த்தருடைய நாமத்தை உலகம் எங்கும் பிரசித்தப்படுத்தணும். அவருடைய வருகைக்கு முன்பதாய் ஒரு சாமுவேல் போனா, ஒரு சாமுவேல் போனா பல சாமுவேலை கர்த்தர் எழுப்பணும், கர்த்தர் எழுப்பணும். இங்க இருக்கவங்க எல்லாம் என் பிள்ளைங்க, என் தம்பி மாருங்க, நாங்க அளவு கடந்து நேசிக்கிறவங்க, எப்பவுமே எங்க கூட இருக்கவங்க, உன்னே ஒண்ணுதான் பார்த்தங்க. என் பிள்ளை மரணத்துல அப்பதான் தெரிஞ்சிச்சு இந்த உலகமே என்னையும் என் கணவரையோ என் குடும்பத்தையோ எப்படி நேசிக்கிறாங்கன்னு இப்பதாங்க எங்களுக்கு தெரியுது, இப்பதான் எங்களுக்கு தெரியுது. எத்தனையோ மகன்களை மகள்களை ஒரு சாமுவேல் இழந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவனு சொன்னான், அம்மா இந்த முறை நான் வெளியூருக்கு உங்களை கூட்டிட்டு போக மாட்டேன், அப்பாவையும் கூட்டிட்டு போக மாட்டேன், என் சிஸ்டர்ல ஃபெல்ஷியா கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால இந்த முறை எங்க மாமனார் மாமியாரை கூட்டிக்கிட்டு நான் எங்கேயாவது போறேன், அவங்கள சந்தோஷப்படுத்த. அதுக்குள்ள இப்படி நிலைமை ஆயிடுச்சு. மாமியார் மாமனாருக்கு பிடிச்ச ஒரு மருமக, அன்புள்ள மருமக, அவங்களுடைய சிஸ்டர் கிரேஷா கணவர் மற்றும் எல்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லாம் சித்திமார் எல்லாருக்கும் அவன் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப 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 பிடிக்கும். எங்க குடும்பத்தார் யாவருக்கும், வெளியார் எல்லாருக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். சாமனா உயிரை விட்டுருவாங்க, ஏன்னா அவ்வளோ ஜோக் அடிப்பான், நிறைய கதை சொல்லுவான், கூடவே ஸ்பிரிச்சுவல் தான் முதல் இருக்கும், அதுக்கு பிறகுதான் எல்லாமே. அப்படிப்பட்ட ஒரு மகனை இழந்துட்டோம். இன்னைக்கு நிச்சயமா சொல்ற வரும்போதே மகன் பாபு சொன்னார், அம்மா நீங்க அழக்கூடாது. மகளும் சொன்னாங்க, நீங்க அழக்கூடாது, நீங்க போகும்போது போய் அங்க உட்காந்தா நீங்க அழவே கூடாது, கடைசி வரல அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நிச்சயமா நான் அழக்கூடாது, என் கணவர் அழக்கூடாது, எங்கள் குடும்பம் இன்னும் பலத்த ஊழியத்தை செய்யணும்னா நீங்கள்லாம் எங்களை ஜெபத்தில் தாங்குறோம், ஒவ்வொரு நாளும் தாங்குறோம். அது மாத்திரமல்ல, எலியாவை காட்டிலும் எலிசாவின் வல்லமை இரட்டிப்பாய் இருந்தது போல எங்கள் ஜெயிரஸ், என் குழந்தை ஜெயிரஸ், என் பேர நிச்சயமா சாமுவேலைய மகனை காட்டிலும் அவன் நிற்பான், அவனை நாங்க நிக்க வைப்பான். நானும் என் கணவரும் சிந்தியாவும் நாங்க எல்லாருமா சேர்ந்து ஜபம் பண்ணி அவனுக்கு சின்னதுல வேதத்தை போதித்து நாங்க வளர்ப்போம். பத்மாமுதலியர் சொன்னாங்க, என் சம்மதி சாம் மாதிரி நீங்க கூட பேச முடியாதுமா, அவன் வார்த்தைக்கு நானே அடிமை ஆயிட்டேன். சொல்லி 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 அழுத்து போனாங்க, அதனால தான் வந்து இங்க உட்கார்ந்துருக்காங்க. அமெரிக்கால அங்க போய் ஒழிய செஞ்சவங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க ஒரு பாட்டு பாடு எழுதுனாங்க, அநாதை ஆவதில்லை அன்பரே சுவின் திருமகளா, குடும்பமே அழிந்தாலும் குறை உம்மை சொல்வதில்லை, கொடுத்தவரே எல்லாம் எடுத்தார், அவர் நாமத்தை தொழுதிடுவே அன்னாதை ஆவதில்லை அன்பரே சுவின் திருமகள் குடும்பமே அழிந்தாலும் குறை உம்மை சொல்வதில்லை. ஆமென். அகனாலே நாங்க குறை சொல்ல மாட்டோம் கர்த்தரே, இது தேவ சித்தம்.
அது ஏன் கர்த்தர் அவனை எடுத்தார், அதனுடைய காரணம் என்ன? பல தீர்க்கதரிசிகள், பல ஊழியக்காரர்கள், கிட்டத்தட்ட 10-15 பேர் அவனுடைய தரிசனத்தை பரலோகத்துல பார்த்தது, அவனை குறிச்சு சொன்னது. சிஸ்டர் கூட சொன்னாங்க, அவன் ஆண்டவர் அப்படியே காமிச்சார், பரலோகத்தில் இருக்கிறத காமிச்சார். பெரிய கீபோர்டு வச்சுக்கிட்டு அவன் தேவ சமூகத்துல எத்தனையோ கோயர், பெரிய கோயர்ல அவன் நின்னுகிட்டு வாசித்து கர்த்தரை ஆராதிச்சு துதிக்கிறான். என் புள்ள, இந்த பூலோகத்துல கொஞ்சம் பேர் தான், ஆனா பரலோகத்துல எத்தனையோ தூதர்களுக்கு, கோடான கோடி தூதர்களுக்கு அவன் வல்லமையா நின்றுட்டு இருப்பதை எண்ணி இந்த நாளிலே ஆண்டவருக்கு என் மகனுக்காக, என் மகனை செய்த ஊழியங்களுக்காக, அவனுடைய நற்குணங்களுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஒரு நாள் அதை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க போறேன். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஏழை மனுஷன், அவர் கடையில வந்து அவர் ரெண்டு பிள்ளைங்களுக்காக நோட்டு புஸ்தகம், பேனா பென்சில் இதெல்லாம் வாங்கறதுக்கு நின்றுட்டு இருந்தாராம். ஜெயிரஸ்க்கு ஏதோ வாங்கறதுக்கு கடைக்கு போயிருக்கான். அந்த நேரத்தில் அந்த ரெண்டு குழந்தைகளும் சண்டை போட்டு வச்சுக்கலாம், அப்பா இன்னைக்கே எங்களுக்கு புஸ்தகம் வேணும், நோட்டு புஸ்தகம் இன்னைக்கே எங்களுக்கு எல்லாமே வேணும், இன்னைக்கே நீங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். சாம் இதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். அவங்க அப்பா சொன்னாராம், என்கிட்ட காசு இல்லைடா, பணம் இல்லை, இன்னைக்கு விட்டுருங்கப்பா அப்படின்னு. அவங்க அப்பா ஏதோ கெஞ்சி கெஞ்சி பார்த்து அந்த பிள்ளைங்க அடம் பிடிச்சிதான். உடனே அந்த கடைக்கார்கிட்ட போய் சாம் சொன்னானா, அந்த பிள்ளைங்க ரெண்டு பேருக்கு என்னன்னா கேட்குறாங்களோ எல்லாத்தையும் கொடுத்துருங்க, அதற்குரிய பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த மனுஷன் வந்து அவனுடைய சரீரத்துக்கு முன்புதாக கதறி கதறி அழுதார். எங்களுக்கு ஒருத்தருக்குமே தெரியாது, அன்னைக்கு தான் இந்த சம்பவம் எங்களுக்கு தெரியும். ஆஸ்திரேலியா படிச்சு விட்டு வந்தான். அங்கிருந்து சில பொருட்களை ஹார்வெஸ்ட் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு சைடில் ஒரு சின்ன வேலையை கூட செஞ்சான். தன்னுடைய பணத்தில் ஏழைங்களுக்கு தான் அள்ளிட்டு வந்தான் பொருட்களை. 5 கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்தான், அதெல்லாம் நேர்த்தியானது. அந்த 5 கூலிங் கிளாஸை போட்டானா, அது கூட எங்களுக்கு இப்போ தான் தெரியும். ஜான்சன் என்ற ஒரு தம்பி அவர் சொன்னார். அவரை கூப்பிட்டு, ஜான்சன் முதல்ல நீ எடுத்துக்கோ, நீ எடுத்த பிறகு தான் மற்றவங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அந்த தம்பிக்கு முதல்ல அந்த கூலிங் கிளாஸ் கொடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் எல்லாருக்கும் மற்றதை கொடுத்தான். ஏழைகளுக்கு கொடுக்கறதுல மிஞ்சிக்குவான். அப்பா எப்படியோ, நான் பெருமையாக சொல்ல, எனக்கு அந்த குணம் என் பிள்ளைகளுக்கு அதே வரணும்னு. ஷீபாக்கா இருந்தாலும், ஜேபஸா இருந்த பிள்ளைங்களா இருந்தாலும், சாமா இருந்தாலும், சிந்தியாவா இருந்தாலும், ஜெயரேஸா இருந்தாலும், ஆண்ட்ரூவா இருந்தாலும், ஏஞ்சலா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அந்த குணம் எப்பவுமே இருக்கணும் சுவாமி. மதர் த்ரேசா போல நான் இருக்கணும்னு எப்போ ஆசைப்படுவேன், அது போலதான் என் பிள்ளைங்களையும் நான் வளர்க்கணும்னு நான் நினைச்சேன். அப்படிதான் வளர்த்தேன் நானும் என் கணவரும். எனக்கு அருமையானவளே, அவன் ஊழியம் போயிட்டாலும் எங்கள் ஊழியம் தொடரும். இன்னும் அநேகருக்கு நாங்கள் சாட்சியாய் இந்த ஊழியத்தை வல்லமையா அக்கினியா செய்யும்படியாய் நீங்கள் அனைவருமாய் உங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலே எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இத்தனை பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், எம்எல்ஏ அவர்கள் மனைவி மற்றும் இங்கே இருக்கிற எத்தனையோ ஊழியக்காரர்கள், எங்கள் குடும்பத்தை நேசிக்கிறவர்கள், வந்த உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கடந்த நாட்களிலே சிஸ்டர் சாந்தி சாலமனை தினந்தோறும் பார்த்த பின்பு ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்ல முடியும் சாட்சியாக, பட் ஃபார் காட்ஸ் பவர் வி குட் ஹவ் ஹர்ட் யுவர் வாய்ஸ். வி கிவ் ஆல் க்ளோரி டு காட். வி வாண்ட் டு ஹியர் த வாய்ஸ் தட் டுக் காட்ஸ் வேர்ட் டு த வேர்ல்ட். I always say nothing can heal like God's word and no man can preach like Dr. John Solomon. I invite him not to bring a tribute but to bring God's word to us tonight.
without my permission. I repeat, without my permission, God gave Sam to me, and without my permission, God has taken him. Without my permission, God gave Sam to me, and without my permission, God took Sam. என்னுடைய அனுமதி இல்லாமல் கடவுள் எனக்கு சாமை கொடுத்தார். என்னுடைய அனுமதி இல்லாமல் அவர் சாமை எடுத்துக்கொண்டார். After all, I'm a father. My son, who flew all the way from Brunei, Babu, Winifred, and my daughter, Helen, as they were driving me here, 100 times through this day, told me, you should not burst out. You should not cry. நீங்க அழவே கூடாது. நீங்க அழவே கூடாது என்று 100 முறை என் மகன் பாபு வினிஃப்ரெட், என் மகள் ஹெலன் வினிஃப்ரெட் புரூனையிலிருந்து இங்கு வந்தபொழுது என்கிட்ட சொல்லிக்கொண்டே வந்தார். ஆனால் ஐ செட் டு தெம், ஆஃப்டர் ஆல் ஐ அம் எ ஃபாதர். என்னதான் இருந்தாலும் நான் அப்பா தானே. என்னுடைய மகனை நான் கிழிச்ச கூட்ட தாண்ட மாட்டான். அப்பா அப்பான்னு சுத்திக்கிட்டே வந்துட்டு இருப்பான். கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றோம். 26 வயதுல ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது சிந்தியாவை ஃபிக்ஸ் பண்ணினோம். அதிக ஜபத்துக்கு பிறகு என்னுடைய மகன் சாம் அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னான், அம்மா அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி தனி கொடுத்தனும் வைக்கக்கூடாது. When my dad gets me married, he should not leave me in a separate house. I want to be only with my daddy. அப்பா கூட தான் இருப்பேன், எனக்கு தனி கொடுத்தனும்னா கல்யாணமே வேணாம். சாந்தி வந்து என்கிட்ட சொன்னா, சரி பார்ப்போம், கொஞ்ச நாள் ஆகட்டும், பொண்டாட்டி வந்த பிறகு மாறிடுவான் அப்படின்னு நினச்சேன். என் கூடவே இருந்தாங்க. நானும் நினச்சேன், நிறுத்திடுவோமா, இனிமேல் ஊழியம் செய்ய முடியுமா, அந்த திராணி எனக்கு இருக்குமா என்றெல்லாம் நினைத்தேன். இன்னும் 5-10 நிமிடத்தில் முடித்து போதகர்கள் இருக்கிறார்கள், ஜெபித்து ஆசீர்வாதம் கூறி முடிப்பார்கள். சமீபத்தில் ஒரு பிரசங்கம் பண்ணினேன், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்கும். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். தேவரேர், என் அலைச்சல்களை எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. எசேக்கியா ராஜா சுவர்புறமாய் திரும்பி மிகவும் அழுதான் என்று சொல்லிவிட்டு நான் சொன்னேன், ஒரு இன்டர்நேஷனல் மெடிக்கல் கான்ஃபரன்ஸில் நான் பிரசங்கம் பண்ண அழைக்கப்பட்டேன். There were about 800 doctors come from all over the world. They met in Hotel Taj Coromandel, Chennai. From all the parts of the world, medicos meeting. Kadesi meeting la na poi prasangam pananum. Adoda benediction. They will go to airport and fly to their nations. I was supposed to be there 4, finished by 5. But I went at 4 o'clock, 3 o'clock itself. I sat at the last row. 3 manikku poiten.
ena paathu unga munala vaanga kadanno I said I want to see what's happening in this medicos meeting what you people the doctors are talking I want to just sit at back watch and then come to preach taach koramdal nungambakkai road lokana oru doctor kadesiya pesnar enakku munala avar sonnar he was one of the world's best cardiologists ulagathile miga chiranda idaya nibunar avar sonnar enakku 100 patient engitta vandanga and the 100 le heart attack is a cardiologist idaya nibunar 100 per heart attack aagi engitta vandanga adile 80 per ஆண்கள் 20 பேர் தான் பெண்கள் இஃப் ஐ கெட் 100 பேஷண்ட்ஸ் வித் ஹார்ட் அட்டாக் அவுட் ஆஃப் 100 80 ஆர் மென் அண்ட் 20 ஆர் விமன் சொல்லிட்டு அவர் சொன்னாரு த ரீசன் இஸ் வென் தெர் இஸ் அ ப்ராப்ளம் விமன் கிரை அண்ட் போர் அவுட் no heart attack but men when there is a problem they don't cry they bottle up one day the bottle bursts out pengal prachana endral aludhu viduvargal ootri viduvargal anal aangal alama adakki 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 vechi oru naal andha kuppi veduthu poi vidum இதெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணேன் ஆனா என் மகன் என்னை அழ வச்சு ஒரு ஹார்ட் அட்டாக் வராம ஹி பிகேம் எ ஹீலிங் பாம் டு மீ மை சன் சாம் பிகேம் எ ஹீலிங் பாம் டு மீ சோ தட் ஐ கேன் கிரை pour out my heart so that I will not suffer heart attack I assure you ladies and gentlemen till I have the last drop of blood in this body till I have the last breath in my nostrils I will serve the Lord I will serve the Lord I promise you I promise you nothing inbavamo thunbavamo nigalgalamo varungalamo tuyaramo vyadiyo vedaniyo edhu engalai vittu avarai vittu pirikkave mudiyadu ore maathram naan solli mudikka aasai padugiren naan pesa maatren sonna என் சம்பந்தியார் சிஸ்டர் நடராஜ் பத்மா முதலியார் நேற்று ராத்திரி 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து உட்கார்ந்து பேசித்தான் ஆகணும் 1 hour she preached to me last night from 11 to 12 sitting in my house and she told me I fasted the whole day to convince you உங்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக நீங்க பேச மாட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க உங்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக ஃபாஸ்டிங்கோட நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த மீட்டிங் எல்லாத்தையும் கம்பேர் பண்ற என் மகன் டாக்டர் ஆனந்த் பாபு பிஹெச்டி என்ன சொன்னான் அப்பா நீங்க பேசணும் ஐ செட் சாரிம்மா ஐ கேனாட் டூ தட் ஆனா இவங்க வந்து ஒரு மணி நேரம் என் சம்பந்தியார் சிஸ்டர் பத்மாமலியார் என்னை கன்வின்ஸ் பண்ணாங்க எப்படி தான் பேச போடணும் அப்படின்னு நினைத்து நான் வந்தேன் ஒரே ஒரு வசனத்தை மாத்திர நான் சொல்ல விரும்புகிறேன் ஆதியாகம புஸ்தகம் புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 45 அண்ட் வர்ஸ் 28 ஆதியாகம புஸ்தகம் யாராவது தமிழில் இருந்தால் எடுத்துக்கங்க ஆதியாகம புஸ்தகம் 45 அதிகாரம் 28 வசனத்தை நான் வாசித்து
இன்னும் இரண்டு நிமிஷத்தில் முடிக்க விரும்புகிறேன். Genesis 45 and verse 28. Then Jacob, that is Israel, said, "It is enough. Joseph, my son, is still alive. I will go and see him before I die." தமிழ்ல ஏதாவது வாசிக்க முடியுமா? அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன். It is enough. My son is still alive. It is enough. My son is still alive. I will go and see him. En magan Joseph, Jacob solran innu uyirodu irukrane, setta nenchane marithu vittan nenthane, innu uyirodu irukrane. இது போதும். It's enough. My son, whom I thought is dead and gone, is still alive. I will go and see him. இது மாம்சத்திலே எனக்கு கிடைக்கிற ஒரு ஆறுதல். இன்னொரு ஆறுதல், யாக்கோபு அவனுடைய மகன் யோசேப்பை பற்றி சொல்கிறான், ஜான் சாலமோன் அவனுடைய மகன் சாமுவேல் சாலமோனை பற்றி சொல்கிறான். ஆனால் ஒரு சுவிசேஷகனாக, ஒரு ஊழியக்காரனாக உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க விரும்புகிற காரியம், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன என் அப்பன் இயேசு உயிரோடு இருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார். In spite of the fact that Jesus was nailed on the cross of Calvary, he is still alive. In spite of the fact that Jesus was crucified, he is still alive. In spite of the fact Jesus shed even the last drop of his blood, he is still alive. In spite of the fact Jesus gave up his ghost by saying, "Father, into thy hands I give my ghost," he is still alive. In spite of the fact Jesus said, "It is finished," he is still alive. In spite of the fact the soldiers pierced his side, he is still alive. In spite of the fact everybody said he died so quickly, he is still alive. In spite of the fact Joseph of Arimathea went to Pilate and took his permission to take the body of Jesus, he is still alive. In spite of the fact that Jesus was buried, embalmed and buried in the tomb garden of Joseph of Arimathea, he is still alive. Come on, ladies and gentlemen, Jesus, I say, come on, ladies and gentlemen, Jesus is still alive. அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார், நான் போய் அவரை பார்ப்போம். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? எத்தனை பேர் நான் போவையா சொல்றோம், கை கூட்டு தூக்கம் பார்ப்போம், நான் போவேன், உயிரோடு இருக்கிற என் அப்பன் இயேசுவை நான் முகமுகமாய் காண்பேன். அப்படியே சத்தமா கைய வானத்துக்கு உயர்த்தி சத்தமா கேள்வி சொத்தம் பார்ப்போம். இன்னும் சத்தமா. ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். அதனால் என் மகன் சாம் உயிரோடு இருக்கிறார்,
நாம் போய் அவரை பார்ப்போம். வாட் மோர், வாட் மோர் தி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், வாட் மோர் யூ நீட், இதுக்கு மேலே என்ன வேணும்? யாக்கோபு சொல்றான், இது போதும். சொல்லுங்க பாப்போம், இன்னும் சத்தமா சொல்லுங்க பாப்போம், இட்ஸ் எனஃப். சத்தமா சொல்லுங்க பாப்போம், இன்னும் சத்தமா சொல்லுங்க பாப்போம், இது போதும். இன் இங்கிலீஷ், இட் இஸ் எனஃப். சொல்லுங்க பாப்போம், சே லவுடர், இட் இஸ் எனஃப். சே லவுடர், இட்ஸ் எனஃப், இட்ஸ் எனஃப். இயேசு உயிரோடு இருக்கிறார், இதுக்கு மேல நமக்கு என்னையா வேணும்? இதுக்கு மேல நமக்கு என்னையா வேணும்? ஒரே ஒரு நிமிஷம் யாவரும் எழுந்து நிற்போம். முடிவாக அதற்கு இந்த பா ஜபித்து முடித்த பிறகும் எங்கள் காயரிஸ்டர்ஸ், மியூசிஷியன்ஸ் வில் கண்டினியூ டு ரெண்டர் சம் மியூசிக் அண்ட் சாங்ஸ். ஸ்டே பேக், வி ஹவ் ப்ரிப்பேர்ட் குட் ஃபுட் ஃபார் யூ. Be with us. இந்த மரண நேரத்தில் எங்களுக்கு மிகவும் ஆறுதலாயிருந்த பிஷப் ஜார்ஜ் ஸ்டீஃபன் ஆஃப் சிஎஸ்ஐ மெட்ராஸ் டயசிஸ். நான் எதுவுமே நான் செய்யலை. எனக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னு அழுதுகிட்டு இருந்தேன், எனக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னு அழுதுகிட்டு இருந்தேன். அன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பு எடுத்தவர் நம்முடைய பேராயர் ரைட் ரெவரன் டாக்டர் ஜார்ஜ் ஸ்டீஃபன். நூற்றுக்கணக்கான ஐயர்மார், பாஸ்டர்ஸ், லீடர்ஸ் என் கூட நின்றார்கள், அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் எல்லா பொறுப்பை எடுத்த என் பிள்ளைகள் எல்லார் பேரையும் சொல்லணும்னு ஆசையா இருக்கு, அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தூரத்திலிருந்து சமீபத்தில் வந்து என்னை தாங்கி கல்லறைக்கு நான் போகும்போது கீழே விழுந்துட போறேன்னு சொல்லி என்னை தூக்கிக்கிட்டு போய் தனக்கு ஸ்பைனல் கார்டில் பெயின் வந்த பாபு, இது போல என்னை நேசிக்கிற மக்கள் இருக்கிறீர்கள். முடிவாகனு சொல்லி நான் முடிக்கிறேன். யாக்கோபு, என் மகன் உயிரோடு இருக்கிறான், இது போதும், நான் போய் அவனை பார்ப்பேன். ஜான் சாலமன் சொல்லுகிறான், என் மகன் சாம் உயிரோடு இருக்கிறான், இது போதும், நான் போய் அவனை பார்ப்பேன். நீங்க ஒன்னு சொல்லுங்க, என் அப்பன் இயேசு உயிரோடு இருக்கிறார், இது போதும். என்னையா வேணும்? என்ன வேணும்? மாமிசமோ, உலகமோ, பிசாசோ, இந்த உலகத்தினுடைய ஆஸ்தியோ, சாபங்களோ வேண்டாம். ஒன்று போதும், என் அப்பன் இயேசு உயிரோடு இருக்கிறார், இது போதும் சொல்றவங்க மாத்திரம். எனக்கு பின்னால் இந்த சிஸ்டர் பத்மாமொழியார் எனக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்புறாங்க, ஆஸ்க் ஹிம் டு கிவ் ஆல்டர் கால். ஒரு ஆல்டர் கால் கொடுக்கிறேன். எதுவும் எனக்கு வேணாயா? இயேசு போதும். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்த இயேசு, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொல்கிறார், இது போதும், வேற ஒண்ணுமே வேணாம் அப்படின்னு சொல்றது மாத்திரம். உங்கள் வலது கருத்தை வானத்துக்கு நேரம் உயர்த்துங்க பார்ப்போம், இது போதும், இது போதும், இது போதும். பயத்தை அப்படியே ஒரு நிமிஷம் கையை வச்சுட்டு சொல்லுங்க, இது போதும். This is enough. Say this is enough. Open your mouth and say this is enough. Jesus is alive. This is enough. Yesu uyirodu irukkar. Idu podum. Idu podum. Bayathirundhu solunga paapom. Idu podum. Valuvada padi kaakkum. Massatta thamudu sannidhanathile migundha magichoda kodukkodu nirthavum. Vallamaiyum unmaiyum ude ummude kaigalile indha kaigalai oppu kodukire. Yesu Kristu moolame. Amen.
மகள் மறைந்த இந்நாளை நினைத்து நாங்கள் பாடுகின்றோம். எங்கள் தேவாதி தேவன் உம் சித்தம் என்றாலும் நாங்கள் கலங்குகின்றோம். எங்கள் சாமியல் மறைந்த அந்நாளை நினைத்து நாங்கள் பாடுகின்றோம். எங்கள் தேவாதி தேவன் உம் சித்தம் என்றாலும் நாங்கள் கலங்குகின்றோம். இது நாமத்தை உயர்த்திடவே இணைந்து நினைவிலும் கனவிலும்